கைகளுக்கே கொட்டலையால் கோடி சுகம் தான் தருவான் எங்கள் நல்ல நேரங்க வாங்க பார்ட்னர் வாங்க கையை வச்சதெல்லாம் இங்கு பொங்கு பாருங்க நல்ல செய்தி தானே சொல்ல போற நானே கேட்டுக்கத்த நீங்க காத பஞ்ச தாங்க பாட்டிய பார்த்து வைக்கணும் கூட்டு இல்லாட்டி போனா வைப்பான வேட்டி தமன் போலவே எத்தனை எத்தனைங்க வாங்க நீங்க வந்த நேரம் ரொம்ப நல்ல நேரங்க அப்புறம் பாட்டராக வாங்க பார்ட்னர் வாங்க நீங்க வந்த நேரம் ரொம்ப நல்ல நேரங்க பங்கு சந்தை மோசடிக்கு பேங்க்ல எல்லாம் கூட்டிருக்கு நானா சொன்னேன் நீயே பாரு பேப்பரிலே போட்டிருக்கு கீழத்திலே உள நடக்கும் மேலிடத்திலே குட்டு இருக்கும் ஆளு பட்சியுடன் குட்டுகள் வச்சுக்கிட்டு சொந்த கட்சியிலே சொல்லுற கூட்டம் எல்லாம் வாங்க பார்ட்னர் வாங்க வந்த நேரம் ரொம்ப நல்ல நேரங்க வாழ நினைத்தால் வாழலாம் மழியும் யோ 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 நில்லியா யார கேட்டியா தண்டவாளத்துல நடந்து வர ஆமா என்ன ஊரு கொட்டாம்பட்டியா உங்களுக்கு எப்படி தெரியும் அதான் குடுமைய பார்த்தாலே தெரியுத நான் சும்மா இருக்கிற தண்டவாளம் தானே நடந்து வந்துட்டு இருக்கேன் நடக்க கூடாதியா இந்த தண்டவாளத்தை நான் ஏழை எடுத்திருக்கிறேன் ஐயா என்னென்ன தெக்க நினைச்சிருக்கீங்களா எவனா தண்டவாளத்தை ஏலத்துக்கு எடுப்பாங்களா பட்டி கட்டாங்கிறது சரியா தான் இருக்குது ஏயா விழுப்புரம் திண்டிவனம் பஸ் ஸ்டாண்ட் பாத்திருக்கா நீ அங்க கக்கூஸ் எல்லாம் ஏலத்துல விடுவாங்க ஒண்ணுக்கு போனா 25 பைசா ரெண்டுக்கு போனா 50 பைசான்னு வசூல் பண்ணுவாங்க தெரியுமா உனக்கு அப்படியா ஆமாயா நான் தான் எக்மோர்ல இருந்து தாம்பரம் வரைக்கும் இந்த தண்டவாளத்தை எல்லாம் ஏலத்துல எடுத்திருக்கேன் டெய்லி காலையில இங்க வந்து குந்திக்குவேன் போற வர்ற ட்ரெயின் எல்லாம் எண்ணிக்குவேன் மறுநாள் காலையில மாம்பழம் ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட போய் கணக்க சொல்லி பணத்தை வாங்கிக்குவேன் சுலபமான வியாபாரம் இருக்கையா ஊர்ல எருமாட்டெல்லாம் வித்து ஒரு 5000 ரூபாய் பணம் கொண்டாந்துருக்கேன் இதை வாங்கிட்டு எனக்கு வேலைய குடியா ரொம்ப யோசிக்காத தாமங்கிட்ட தேஞ்சிட போது உன்னை பார்த்தாலும் இறக்க நாட்டா மாதிரியே இருக்குது சரி கொண்டா இந்த தண்டவாளத்தையே பாத்துக்க எப்பப்ப வசதி வருதோ அப்பப்ப கைட்டி எடுத்துக்க பட்டுமா யாராவது கேட்டா நம்ம பேரை சொல்லு சரி அம்மா உங்க பேரு ஜெகதீசன் பெரிய ட்ரெயின் அனுப்பேன்
குடுமி யாரே நீ பாட்டுக்கு வந்து பந்தா உக்காந்துட்ட? அது விடுங்க, முதல்ல கணக்கு பாருங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் 36 ட்ரெயின், 6 குட்ஸ், பெரிய இன்ஜின் 4. அதுக்கு முதல்ல பணத்தை எடுங்க. பணமா? என்னைய சொல்ற? லஸ்கு, தாம்பரத்துல இருந்து எக்மோர் வரைக்கும் தண்டவாளக குத்தகைய 5000 ரூபாய் கொடுத்து ஜெகதீசன் பேர்ல இருந்து என் பேருக்கு மாத்திருக்கேன். உடனே பணத்தை கொடுங்க. யோ, இந்தியாவில மட்டும் இல்லையா, உலகத்துல எந்த ஊர்லயுமே தண்டவாளத்தை ஏலத்துல விடுறது இல்ல. உன்னை எவனும் நல்லா ஏமாத்திருக்கையா கணபதி? இதுதான் நல்ல குச்சி, இத ஜாக்கிரதையா வச்சுக்கணும். யோ, ஏயா அந்த குச்சி மட்டும் எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிட்டேன், மத்த ரெண்டு குச்சியும் எரியல. இது ஒண்ணுதான் நல்லா பத்துது, அதான் பத்திரப்படுத்திக்கிட்டேன். மறுபடியும் பத்த வைக்க உபயோகப்படும் இல்ல? தீ குச்சி ஒரு தடவை தான் எரியும், மறுபடியும் எரியாது. இது கூட தெரியாத மாங்கா மடையனா இருக்கானே. ஆமா, ஒரு 8 நாளுக்கு நெல்லிக்காய் கொடு. ஐயா, 8 நாளுக்கு இவ்வளவுதானா? இன்னும் 2 கொசுறு போடுமா? நித்தியா, இந்த குளத்தை தண்ணியை குடிக்க கூடாதியா? ஏன், கழுவுற குளம் விளையாடுறியா? இது என்ன சாதாரண குளம் நினைச்சியா? சர்பத்து குளம். என்னது, சர்பத்து குளமா? ஆமாயா, இந்த குளத்தை நான் தான் குத்தகைக்கு எடுத்திருக்கேன். 1000 மட்டும் சக்கரை ஏற்ற தண்ணியில போட்டு கரைச்சி வச்சிருக்கேன். மெட்ராஸ் பூரா சர்பத்து சப்ளை நான் தான். ஐயா, நீங்க சப்ளையரா? நம்பவே முடியல. நம்பலன்னா குளத்து தண்ணியை குடிச்சு பாரு, அப்ப தெரியும் இனிக்குதா இல்லையான்னு. குளத்து தண்ணி இனிக்குமா? குடிச்சு பாரியா. கிராமத்தால் தானே ஏமாத்த பாக்குறீங்களா? ஆமா ஐயா, தேன் மாதிரி சித்திக்கிறியா? இப்ப புரிஞ்சுக்கிட்டியா சர்பத்தோட மகிமைய? ஐயா ஐயா, தயவு பண்ணி இந்த சர்பத்து குளத்தை எனக்கு குத்தகை கொடுத்துருங்க ஐயா. இந்த குளத்தை வச்சுதான் என் குடும்பமே நடக்குது, உனக்கு கொடுத்துட்டு நான் என்ன பண்றது? நீங்க உள்ளூர்காரரு, உங்களுக்கு எத்தனையோ குளம் கிடைக்கும், குத்தகைக்கு எடுத்துக்கலாம். இத எனக்கு கொடுத்தீங்கன்னா முத முதல்ல வியாபாரம் ஆரம்பிப்பேன். சரி, உன்னை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு, ஒரு 10000 ரூபாய் கொடு, கொடுத்துறேன். எவ்வளவு? 10000? ஏன், 10000 தானா? இதோ தரங்க. இந்தாங்க. இந்த பாரியா, குளத்தை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும், லாரி வரும், காசை வாங்கிட்டு சர்பத்தை கொடு. பின்ன குடிமை வச்சிருந்தாலும் காசு விஷயத்துல நான் ரொம்ப கரரா இருப்பேன். சில்லறைய கொடுக்காம ஒரு ஸ்பூன் சர்பத்தை நாய் கூட இங்க இருந்து நக்க முடியாது. ஜாலி புடைச்சுக்க வரணுமா? சரியான மாங்கா மடைய. எப்படி இந்த குளத்துல 10000 பக்கெட் சர்பத்து தேரும்? 10000த்துக்கு எத்தனை முட்டை? ஒரு முட்டை, 2 முட்டை, 3 முட்டை, 4 முட்டை, 4 பூ முட்டை. இதெல்லாம் சின்ன வயசுல படிச்சிருக்கணும். இல்லையா, யார கட்டிக்கிட்டு குளத்துக்குள்ள காலை விடுற? யார கேட்கணும்? என்ன கேட்கணும்? இந்த குளத்தை 10000 ரூபாய்க்கு நான் குத்தகைக்கு எடுத்திருக்கிறேன். இது கோயில் கூட, நான் தர்மகர்த்தா, இதை யாருக்கும் குத்தகைக்கு விடல. யோ, சும்மா இறியா. இப்பதான் ஒருத்தன் இதை சர்பத்து குளம்னு சொல்லி என்கிட்ட குத்தகைக்கு விட்டான். நானும் தண்ணிய குடிச்சு பார்த்தேன், சர்பத்து மாதிரி இனிச்சுதே. இனிச்சுதா? நெல்லிக்காய் சாப்பிட்டியா? ஆமா. சாப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும். இப்ப தண்ணிய குடி, இனிக்குதான் பாப்போம். என்ன என் மந்திரம் போட்ட, சர்பத்து தண்ணி இனிக்க மாட்டேங்குது. நெல்லிக்காயை தின்னுட்டு உடனே தண்ணி குடிச்சா இனிக்கதான் செய்யும். இது கூட தெரியாத மடையனா இருக்க, உன்னை எவனா நல்லா ஏமாத்திட்டு போயிட்டான். ஏமாத்திட்டானா? பாவிப்பைய 10000 ரூபாய பறிச்சுக்கிட்டு போயிட்டானே. மாட்டுக்கார வேலா, ஏன் மாட்டே கொஞ்சம் பாத்துக்கடா. மாட்டு ஐயா, கொஞ்சம் நில்லுங்க, இத கொஞ்சம் புடிங்க. கோமாதா எங்கள் குலமாதா, கோமாதா குலம். யோ, பாட்ட நடிச்சியா? ஆமா, நானும் வந்ததுன்னு பாக்கறேன், மாடு சம்பந்தமாவே பாடிக்கிட்டு இருக்கே. மாட்டுக்கு எனக்கு அப்படி ஒரு சம்பந்தம் இருக்கு. செண்பகமே செண்பகமே. அப்படி என்ன மாட்டுக்கு உனக்கு சம்பந்தம்? எனக்கு ஒரு மாடு வேணும். பார்த்தா மாங்காய் மடைய மாதிரி இருக்கான். ஏதாவது டுபாகூர் விட்டு நம்ம மாட்டை தள்ளி விட்ட வேண்டியதுதான். இது தாங்க பல்பு.
நல்லா பால் கறக்கும்ல. அட நீங்க ஒண்ணு, இது பால் கறக்கிற மாடு இல்லீங்க, நல்லா பாட்டு பாடுற மாடு. நான் மாடு பேசியே பார்த்தது இல்ல, நீ பாடுங்கிற. நான் சொன்ன நீ நம்ப மாட்டீல்ல. வேணா டச் பண்ணி பாரியா, உனக்கு பிடிச்ச பாட்டு ஒண்ணு சொல்லு, இத பாட சொல்றேன். அப்படியா? நம்ம கமலாசர் இருக்காங்க இல்ல, அவங்க சகலகலா வல்லவன் சினிமா படத்தை நடிச்சாங்க இல்ல, அதுல ஒரு பாட்டு நேத்து ராத்திரி அம்மா, அத பாட சொல்லு. அவ்வளவுதானே? இப்ப நான் பாடுறேன், கூடவே சேர்ந்து இதுவும் பாடுமா. தெரியா பல்பு, நேத்து ராத்திரி தூக்கம் போச்சிடி அம்மா அம்மான்னு சும்மா பாட்டை வெளுத்து கட்டுதே. ஏயா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாட்டு பாடுமா? ரஜினிகாந்த், ரஜினிகாந்த் பாட்டு பாடுற மாட்டேன், நேற்றுதான் பிளாக்ல விட்ட. என்னையா இது, ரஜினிகாந்த் நடிச்ச படத்து டிக்கெட்டையும் பிளாக்ல விக்கிறீங்க, மாட்டையும் பிளாக்ல விக்கிறீங்க, ஒய்ஃப்ல எப்பதான் விப்பீங்க? இப்ப இதுக்கே ஏகப்பட்ட கிராக்கி இருக்கு, உனக்கு வேணுமா வேண்டாமா? ஐயா, இந்த ரேடியோ மாடு எனக்கு தான் வேணும், எனக்கு தான் வேணும். என்ன வேலை? சாதாரண மாடா இருந்தாலே 1000 ரூபா, இது சங்கீத மாடு 5000 ரூபா கூட. 5000 தானா? இம்புட்டு தானா? இந்த பணம் உனக்கு, பல்பு எனக்கு. 5000 ரூபாய்க்கு மாட்டை கொடுத்து பைத்தியக்காரன் ஏமாந்துட்டான். பல்பு, எனக்கு ஹிந்தி பாட்டு கேட்கணும்னு ஆசை, ஒரு தடவை பாடு பல்பு. நான் பாடி காமிக்கிறேன். ஜோலி கா பீச்சை காகை, ஜோலி கா பீச்சை காகை. என்ன யோசிக்கிறியா? ஓஹோ, ரவுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிற பாட்டை பாடுறதுக்கு வெக்கப்படுறியா? உனக்குத்தான் ரவுக்கே கோமணம், எதுவுமே இல்லையா? பாடு பல்பு, பாடு. ஓ, நீ ஹிந்தி பாட்டை பின்னால இருந்து கேட்டத்தான் பாடுவீல்ல. உனக்கு வெக்கமா இருக்குங்கிறதுக்காக நான் கண்ணை மூடிக்கிறேன். பாடு பல்பு, பாடு. என்ன உப்பு குடிச்சு மாத்தமா இங்க தண்ணியை காமிச்சுட்டானே கப்பல. ஏயா, நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன், நீ என்ன மாதிரியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிய? என்ன விஷயம்? ஓ, பெத்தநாயக்கம்பட்டியில இருந்து மெட்ராஸுக்கு பொழைக்கிறதுக்கு வந்தேன், பாடாவதி மாட்ட பாடும் சொல்லி ஏமாத்தி போட்டாயா குடிமி? நானும் உங்கள மாதிரிதாயா, கொட்டாம்பட்டியில இருந்து வந்தேன், கவர்மெண்ட் தண்டவாளத்தை காட்டி என் படத்தை எல்லாம் ஏமாத்தி தாரியா? என்ன ஐயா, இவ்வளவு நேரம் எங்க கூட சேர்ந்து அழுதுகிட்டு இருந்த, இப்ப திடீர்னு பழிச்சு நீ சிரிக்க ஆரம்பிச்சுட்ட, உனக்கு என்ன பைத்தியமா? இல்ல, கீழே பறிச்சு குடியிலன்னு வந்த நான் தான் முட்டாள் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நீங்க ரெண்டு பேரும் என்னோட அடிமுட்டாளா இருக்கிறீங்களே, அத நினைச்சேன் சிரிச்சேன். நம்ம பொழப்பு இப்படி சிரிப்பா சிரிச்சு போச்சு. கவலைப்படாதீங்க, தனித்தனியா ஏமாந்தோம், இனிமே மொத்தமா ஏமாறலாம் சொல்றீங்களா? எல்லாரும் சேர்ந்து வியாபாரம் பண்ணுவோம் சொல்றேன். அதுவும் சரியான யோசனை தான், நாம ஒன்னா சேர்ந்துட்டா ஒரு பையன் நம்மள ஏமாற்ற முடியாதுங்கிறேன். வாங்க போகலாம். இல்லங்க அப்பா, நீங்க பேசிக்கிட்டு இருந்தெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். பாவம், நீங்க அப்பாவியா இருக்கிறீங்க. ஒண்ணு சொல்றேன், பூஜ்யங்கள் தனியா இருந்தாலும் சேர்ந்து இருந்தாலும் அதுக்கு மதிப்பு இல்ல, அதோட ஒண்ணு இருக்கணும். ஒண்ணு இருக்கணுமா? நீங்க வியாபாரம் செஞ்சு நிறைய சம்பாதிக்கணும்னா உங்க கூட புத்திசாலி ஒருத்தர் பார்ட்னரா இருக்கணும். ஆமா, அவன் புத்திசாலியா மட்டும் இருந்தா போதாது, நல்லவனாவும் பிரம்மச்சாரியாவும் இருக்கணும். வியாபாரத்துக்கும் பிரம்மச்சாரியா இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? கல்யாணம் ஆனவனா இருந்தா பொண்டாட்டு பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கணும்னு தப்பு பண்ணுவான், அதுக்காகத்தான் பிரம்மச்சாரியா இருக்கணும்னு சொன்னேன். புத்திசாலியா இருக்கணும், பிரம்மச்சாரியா இருக்கணும், நல்லவனா இருக்கணும். பிரம்மச்சாரியா இருக்கிறவன் புத்திசாலியா இருக்க மாட்டான், புத்திசாலியா இருக்கிறவன் பிரம்மச்சாரியா இருக்க மாட்டான். தினத்தந்தியில வர்ற கன்னித்தீவு கதை மாதிரி முடிவே இல்லாம போச்சுங்கிறேன். எதிர்க்க பிள்ளையார வச்சுக்கிட்டு பிரம்மச்சாரியை தேடி எங்கெங்க அலையிறமே. கடவுளை நம்பினோர் கைவிடப்படார், பிள்ளையாரையும் நம்ம கூட ஒரு பாத்திரம் ஆக்கிடுவோம். நல்ல ஐடியா, பாத்திரம் தேடு. பத்திர தேடு. பெத்தநாயக்கம்பட்டி பெருமாள் சாமி பேரனும் ஐயாச்சாமி மகனுமாகிய உலகப்பன் என்ற நான், கொட்டாம்பட்டி குமரப்பா பேரனும் சின்னப்பா மகனுமாகிய பொன்னப்பன் என்ற நான், கீழப்பரச்சிக்குடி கருப்பசாமி பேரனும் மேலப்பரச்சிக்குடி மேகநாதனுடைய பையனுமாகிய அழகப்பன் என்கிற நான், ஆக மூன்று பேரும் சேர்ந்து கைலாசத்தில் உள்ள பரமசிவம் பார்வதி தம்பதிகளுக்கு பிறந்த மூத்த மகனான கணபதி அவர்களுக்கு எழுதி கொடுத்த ஒப்பந்த பத்திரம். நான் இங்க இருக்கேன். என்னவென்றால், நாங்க மூன்று பேரும் பணம் போடும் பார்ட்னர், பிள்ளையார் எங்களுக்கு உதவி செய்யும் பார்ட்னர், லாபத்தில் 4 பேருக்கும் சமபங்கு,
ஐந்து வருடம் கழித்து லாப பணத்தை சமமாக பிரித்துக் கொள்ள வேண்டியது. எல்லாம் எழுதியாச்சு, உங்களுக்கு சம்மதம் தானே? சம்மதம் தான். சரி, நான் கையெழுத்து போடுறேன், நீங்க ரெண்டு பேரும் கையெழுத்து போடுங்க. முடியாது. என்னய்யா இப்ப சரின்னு சொல்லிட்டு முடியாதுங்கிறீங்க? எங்களுக்கு கையெழுத்து போட வராது. நான் கைநாட்டு தானே, கைநாட்ட போடுங்க. குனிங்க. பிள்ளையர் இருக்கீங்க, எழுத்து வாங்குங்க. அவர் வந்து கையெழுத்த போடுவாரு, அவரும் கை நடுத்தான். வாங்க பிள்ளையாரப்பா. பிள்ளையாருக்கு நாலு கை இருக்கு, எந்த கட்ட வரல வாங்குறது? இடது கையில ஆயுதமும் கொழுக்கட்டையும் வச்சிருக்கிறாரு. எப்படி? ஏதோ ஒரு கையில வாங்குங்க, சாமி பொய் சொல்லாது. வலது கை ஃப்ரீ. நல்லா அழுத்து. பிள்ளையாரப்பா. திருவாக்கும் சிகரமும் கையூட்டும் செஞ்சொரு பீடும் குறுக்கலையா, இந்த பிள்ளையாருக்கு நீங்க தானே பூசை பண்றது? ஆமா, நான் மூணு பேரும் சேர்ந்து ஆரம்பிக்க போற வியாபாரத்துல பிள்ளையாரையும் பார்ட்னரா சேர்த்திருக்கோம். விவரம் எல்லாம் இந்த பத்திரத்துல இருக்கு, நீங்க தான் சாட்சி. உடனே அவசரப்பட்டு வந்துடாதீங்க, ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு எங்களை வந்து பாருங்க. பிள்ளையாருக்கு என்ன பங்கோ அதை நாங்க கொடுத்துறோம். பத்திரம் பத்திரம். பிள்ளையாரப்பா குறுக்கல. பிள்ளையாரப்பா, இந்த மூணு பேரையும் பார்த்தா அப்பாவிங்க மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நீ உதவி செஞ்சாதான் கலிகாசனியும் கடவுள் இருக்காருன்னு ஜனங்கள் நம்புவாங்க. அதனால நீதான்ப்பா இவங்களுக்கு உதவி செய்யணும். நானும் எத்தனையோ வருஷமா இங்க இருக்கேன். பள்ளிக்கூடம் போற பிள்ளைங்க பரீட்சையில பாஸ் பண்றதுக்கு சூட ஏத்திட்டு போவாங்க. இவங்க நம்மள பிசினஸ்ல பார்ட்னராவே சேர்த்துக்கிட்டாங்க. பாவம் அப்பாவிங்க, என்ன முழுசா நம்புறாங்க. அவங்களை ஏமாத்தவே கூடாது. எனக்கு இருக்கிற தெய்வ சக்தியை காட்டாம மனுஷரூபத்துல போய் உழைச்சு அவங்களை முன்னுக்கு கொண்டு வரணும். தெய்வம் மனுஷ ரூபேனா. கொஞ்சம் வருஷம் கழிச்சு நம்ம பங்கு பணத்தை வாங்கி இங்க நல்ல ஒரு கோபுரம் கட்டிக்கணும். ரொம்ப நாளா வெயிலையும் மழையிலயும் இருக்கேன். ஏன் பேசாம அல்வா கடை ஆரம்பிச்சிடலாமா? வேண்டாம். ஈ முக்கியம், அப்புறம் ஓட்டணும். பாக்குறவங்க எல்லாம் ஈ ஓட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு தப்பா நினைப்பாங்க. உடம்போட கைகால் சேர்ந்திருக்க மாதிரி உடம்போடதான் சேர்ந்திருக்கு. புத்தூருக்கு போய் கட்டு கட்டணும். அதால மரியாதை 2000 பணம் கொடுங்க. 2000? இது என்ன பகலுக்குள்ளையா இருக்கு? என்னையா அது? இதோ பட்டணத்துக்கு பழைக்கலாம்னு வந்தா ஆளாளுக்கு ஏமாத்துறீங்க. இந்த நியாயத்தை கேட்க ஆளே இல்லையா? யாருக்கு? என்னங்க என்னாச்சு? அதாவது இவன் நிழல தெரியாம மிதிச்சு போட்டோம், எலும்பு முறிஞ்சு போச்சுன்னு 2000 கேக்குறேன். அவர் கேக்குறது நியாயம் தானுங்களே, கொடுத்துருங்க. என்னங்க அது, பெரிய மனுஷனா இருக்கீங்க, சின்னத்தனமா பேசுறீங்க. தரையில இருக்க நிழலை மிதிச்சா உடம்புல இருக்க எலும்பு எப்படி முறியும்னு? சுவிட்ச் எங்கேயோ இருக்கு, லைட் எங்கேயோ இருக்கு. சுவிட்ச போட்டா லைட் எரியுது இல்லையா? அதே மாதிரிதாங்க, நிழலை மிதிச்சா எலும்பு முறியும். யோ, பெரிதா சொல்லிச்சு, பணத்தை கொடுங்கயா. கண்ணுக்குட்டி வாங்க வச்சிருந்த பணம் கொள்ளாத நியாயம். ஏங்க பணத்தை ஆகிட்டு எங்க போறீங்க? என் பின்னாடி வந்து பணத்தை வாங்கிக்கீங்க. என்னங்க அது? உன் நிழலை அவங்க மிதிச்சாங்க இல்ல? ஆமா. அதுக்கு அபராதமா நிழல்ல இருக்கிற இந்த பணத்தை நீ எடுத்துக்க. நிழல் பணமா? ஆமா. உன்ன நிஜமா மிதிச்சிருந்தா நிஜ பணம். உன் நிழலைத்தானே மிதிச்சாங்க, அதனால நிழல் பணம் தான். நம்ம எஞ்சியத்தின் ஏப்ப விட்டா இவர் இரும்பு முழுங்க ஏப்ப விடுறாரு. டேய் வாடா போலாம், பாத்து போ, எவனால மீச்சிட போறான். ஐயா, நல்ல நேரத்துல கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தினீங்க. யார் நீங்க? என்னுடைய கதையை சொல்லணும்னா அது ஒரு நாள்ல முடியாது. அத பின்னாடி சவகாசமா சொல்றேன். என் பேரு கணபதி, அப்பா அம்மா பரமசிவம். பாருங்க, வீடு எங்க இருக்கு? அரச மரம், ஆலமரம், ஆத்தங்கரை, எங்க வேணா இருப்பேன். சில சமயம் மெட்ராஸ்ல பிளாட்ஃபார்ம்ல கூட இருப்பேன். இது எப்படி இருந்தாலும் பொதுமக்களோட முதல் மரியாதை எனக்கு தான். ஐயா, இனிமே நீங்க எங்க கூடவே இருக்கணும். நாங்க புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்க போறோம். உங்களுக்கு என்ன சம்பளம் வேணும்? சம்பளம் எல்லாம் வேணாங்க, மூணு வேளை படையல் வச்சா போதும். படையலா? அதாவது மூணு வேளை சாப்பாடு போட்டா போதும்னு சொல்ல வந்தேன். நாங்க என்ன வியாபாரம் செய்யறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு வழி சொல்லுங்களேன். உப்பு வியாபாரம் ஆரம்பிங்களேன். உப்பா?
உப்புன்னா ஏன் கேவலமா நினைக்கிறீங்க? உப்பிட்டவரை உள்ளளவும் நினைன்னுதான் சொல்றாங்களே தவிர சக்கரை இட்டவனை சாகர வரைக்கும் நினைன்னு யாரும் சொல்லல. என்னோட வாங்க. அட வாங்க. ஏன் கணபதி வேகமா வராம யானை மாதிரி முள்ளமா அசைஞ்சு அசைஞ்சு வர்றீங்களே? எனக்கு எப்பவுமே மெதுவா நடந்துதான் பழக்கம். ஆனா என் தம்பி ஒரு நிமிஷத்துல உலகத்தையே சுத்திடுவான். ஒலிம்பிக்ல உடச்சொல்லி இந்தியாவுக்கு தங்க பதக்கம் வாங்கலாமே. இத பாருங்க, உங்களை ஒண்ணு கேட்கணும்னு இருக்கேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நான் கட்ட பிரம்மச்சாரி, அந்த விஷயத்துல நான் ரொம்ப பர்ஃபெக்ட். ஆனா எங்க அப்பா இருக்காரு, அவர் கொஞ்சம் வீக். எங்க அம்மாவுக்கு தெரியாம ஒருத்திய தூக்கி தலையில வச்சிட்டு இருக்காரு. என் தம்பி இருக்காரு, அவரும் வீக்குத்தான். அவனுக்கும் குடும்பமே ரெண்டு ரெண்டா வச்சிட்டு இருக்கும் போது நீங்க மட்டும் என் கல்யாணம் பண்ணிக்கல. அம்மா மாதிரி பொண்ணு வேணும்னு கேட்டேன், எங்க அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன மாதிரியா பொண்ணு கேக்குற? முச்சந்திக்கு முச்சந்தி நின்னாலும் கிடைக்காதுன்னு சொன்னாங்க. சரி பாக்கலாம், கிடைக்கதான் தேடிக்கிட்டே இருக்கேன். ஐயோ கணபதி, என்னது மசூதி தெருங்கிற போர்ட பார்த்தவொன்னு ஓடுறீங்க? நான் இந்த ரோடு பக்கம் வரவே மாட்டேன். ஏன், யார்ட்டே கடன் வாங்கிருக்கீங்களா? எனக்கு கடன் கொடுத்து தான் பழக்கம், வாங்கி பழக்கம் இல்ல. அப்புறம் ஏன் வரமாட்டேங்கிறீங்க? ரெண்டு மூணு தடவை இந்த ரோடு வழியா நான் போன போது பெரிய தகராறே வந்துருச்சு. என்னால மத்தவங்க அடிச்சுக்க கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துலதான் இந்த ரோடு பக்கம் வரமாட்டேங்கிறேன். அப்ப பீச் பக்கம் போலாங்களா? அச்சோ, பீச்சுக்கு கொண்டு போய் என்ன கடல்ல தள்ள பாக்குறீங்களா? அப்ப எந்த தெரு வழியா போகணுங்கிறீங்க? பிள்ளையார் கோவில் தெரு பக்கம் போறதுதான் எனக்கு எப்பவுமே சேஃப். சார் வாங்க போறோம். வரதுகால் எடுத்து வச்சு உள்ள வாங்க. கணபதி நீங்க தான் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க. கணக்க பிள்ளையார சொல்லி போட்டு ஆரம்பிங்க. நானா? உட்காருங்க உட்காருங்க. மகாபாரதம் எழுதுற ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டீங்க. நீங்க எதை வேணாலும் எழுதுங்க, ஆனா கணிசமா லாபம் வரும்படியா எழுதுங்க. வணக்கங்க. என்னங்க, நாங்க பெரியாருவில் ஒரு ஊரக கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். 50 மூட்டை உப்பு வேணுமே. சரிதான், எங்க கிட்ட இருக்கிறதே 50 மூட்டை தான். மொத்தத்தையும் கொடுத்துட்டா கடை காலி ஆயிடும். சும்மா இருக்கியா? முதல் போனியே பெரிய போனியா இருக்கு. உப்பு வியாபாரம் தானே சப்புன்னு இருக்கும் நினைச்சேன், குப்புன்னு ஏறிக்கிச்சு. அடையே வளவளன்னு பேசிக்கிட்டு பணத்தை கட்டிட்டு சரக்கு வாங்கிட்டு போங்க. ஒரு நிமிஷம் மன்னிச்சுக்குங்க, நாங்க இப்ப உப்பு விற்கிறதா இல்ல. நீங்க போயிட்டு அடுத்த வாரம் வாங்க. கடையில சரக்கு வச்சுக்கிட்டு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அதை உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க, நீங்க போயிட்டு வாங்க. ஐயோ, நமக்கு கிராக்கி வரதே கஷ்டம், வியாபாரம் வேணாம்னு சொல்லிட்டீங்களே. என்னங்க நீங்க இவ்வளவு உப்ப வச்சுட்டு என்ன பண்ண போறோம்? உப்பு மாவு தீங்க போறோம்? இப்படியே போனா போனி ஆக போறது இல்ல, போண்டி தான் ஆகும். கரெக்ட். இது பாருங்க, என்ன நம்பினவங்க நான் கடைசி வரைக்கும் கைவிட மாட்டேன். தைரியமா இருங்க. ஏன் உப்பு விக்க மாட்டேன்னு சொன்னீங்க, அதை சொல்லுங்க. வெயிட் அண்ட் சீ. அழகப்பா பொண்ணப்பா. என்னப்பா பயங்கரமா மழையில உப்பு விலையெல்லாம் மூட்டைக்கு 50 ரூபாய் எகிரி போச்சு. இல்ல வேலை, அவசரப்பட்டு அன்னைக்கு ஊர்கால வியாபாரிக்கு உப்பு வித்திருந்தோம், மூட்டைக்கு 50 ரூபாய் நட்டமா இருக்கும். இப்படி எல்லாம் ஏறும் நினைச்சுதான் கணபதியா அன்னைக்கு உப்பு மூட்டையை கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு போல இருக்கு. வாங்க வாங்க போய் பாப்போம். கணபதியா கணபதியா, உப்பு விலை கப்புன்னு ஏறி போச்சாமே. அப்படியா? அன்னைக்கு உங்களுக்கு தெரியாம திட்டோம். பரவாயில்ல, நான் திட்ட திட்ட திண்டுக்கல்ல, வைய வைய வைரக்கல்ல. என்னங்க, மூணு மூட்டை தான் இருக்கு, மத்த மூட்டை எங்க? மொத்த மூட்டையும் ஏற்கனவே வித்து காசாக்கியாச்சு. இப்பதான் அதே ஊருகா பார்த்திக்கு எல்லா உப்பையும் மொத்தமா வித்தேன். இது லாபம், இது அசல். லாபங்கிற வார்த்தையே வாழ்க்கையில இருந்து முத முதல்ல கேக்குறேன். எல்லாம் பிள்ளையாரோட கருணை, பிள்ளையாரோட பார்ட்னரா சேர்ந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம். முத முத லாபம் கிடைச்சிருக்கு. லாப கணக்க பிள்ளையார் சுழியோட ஆரம்பிங்க. இந்த உலகத்துல உங்களை மாதிரி நாணயமான ஆளுங்களை நான் பார்த்ததே இல்லை. லாபம் 5000 ரூபாய். என்னது, இந்தியா அண்ணாச்சி பழம் மாதிரி கீழே தொங்குது? தொங்குறது சிலவனுங்க, இந்தியா மேல. இந்தியா எப்பவுமே மேலதான் இருக்கும். எங்க இந்தியாவில காஷ்மீரை காணும்? அது மேல தொங்குதுங்க. காஷ்மீரை தொங்க விட்டுட்டீங்க ஐயா. ஐயா என்ன தேடுறீங்க? ஹைதராபாத் எங்க இருக்குன்னு தேடுறீங்க? திராட்சை தோட்டம் வாங்கலாம்னு பாக்குறேன். இங்க எதுவும் வாங்க மாட்டீங்களா? இங்க வாங்கினா எல்லாருக்கும் தெரிஞ்சு போகும். ஐயா தமிழ்நாட்டுல என்னதான் வாங்க போறீங்க? தமிழ்நாட்டுல நான் வாங்க போறது எல்ஐசி பில்டிங், மைசூர்ல பிருந்தாவனம் பார்க், ஆக்ராவில தாஜ்மஹால், டெல்லியில பார்லிமெண்ட். பார்லிமெண்ட் எல்லாம் விக்க மாட்டாங்க. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வித்தாங்க ஐயா. அது எம்பிங்க. அப்படியா? டாடா பிர்லாவுக்கு வராத ஆசையெல்லாம் உங்களுக்கு வருது ஐயா. டாடா என்ன, அவங்க தாத்தா சாதிக்காதெல்லாம் நான் சாதிக்க போறேன். கோடி கோடியா பணம் சம்பாதிக்க போறேன்.
மெட்ராஸ்ல இருக்கிற சென்ட்ரல் ஸ்டேஷனையும் விலைக்கு வாங்க போறேன். ஐயா, அவன் வீட்டை வாங்கணும்னு ஆசைப்படுவான், நீங்க நாட்டையே வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களே. என்னையா இது, அஞ்சாறு பழம் அரை நான் பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்க, யாரு நீங்க? வளையப்பட்டி வையாபுரி. வளையப்பட்டியில தவுள் பத்தானே தெரியும், வையாபுரினா யாருக்கு தெரியும்? ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சொந்தம், உங்க அத்தப்பையாருக்கு நஞ்ச இருக்கு, பத்து ஏக்கர் புஞ்சை இருக்கு. நஞ்ச இருக்குது, புஞ்சை இருக்குதா? என் பொண்ணு பந்து விளையாடுறதே இடம் பத்தாதியா? என் கிராமத்துல சொந்தமா வீடு கூட இருக்குங்க. வீடா? ஏதோ மைசூர் மகாராஜா பேலஸே சொந்தமா சொல்றீங்களே. கோலார் தங்க வயல் சொந்தமா இல்ல பத்து என்ன கிணறு சொந்தமா சொல்லுங்க. சரி, அதை விடுங்க, என் பொண்ணுக்கு என்ன வரதட்சணை கொடுக்க முடியும்? என்னங்க அநியாயமா இருக்கு, பொண்ணை பத்தவங்க தானே வரதட்சணை கொடுப்பாங்க, நீங்க மாத்தி கேக்குறீங்களே. யோ, அதுதான் என் பொண்ணை பொறுக்கு மற்றவனுக்கு உள்ள டிஃபரன்ஸ். என் பொண்ணுடைய அழகுக்கும் படிப்புக்கும் லண்டன் மாப்பிளையும் அமெரிக்க மாப்பிளையும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. உலக அளவுல சுயமரம் நடத்தி யாரு தங்க அதிகமா குடுக்கறானோ அவனுக்கு தான் என் பொண்ண குடுப்ப. நீ பேசாத போ. குர்கா, அமெரிக்கால இருந்து வந்தா மட்டும் உள்ள அனுப்பு, லோக்கலா இருந்தா நீயே பேசி அனுப்பு. என்ன புத்தகம் இப்படி புதிக்குது? ஓ, சூடான படங்களா இருக்கு இல்லையா? என்னது கவர்ச்சி படங்களுக்கு நடுவில் கிழவி படம், யார் வச்சது? நான் தான் வச்சேன், உங்க வயசுக்கு ஏத்த ஜோடி அதான். என்ன கிண்டலா, எப்ப பார்த்தாலும் என்ன வயசானவன்னே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். தபா, தொட்டிலுக்கு தான் வயசு உண்டு, கட்டிலுக்கு வயசு இல்ல. ஆமா, பகலான 20 வயசு பையன் மாதிரி பேசுவீங்க, ராத்திரி ஆனா 60 வயசு கழவன் ஆயிடுறீங்க, இல்ல 6 மாச குழந்தை ஆயிடுறீங்க. ஏயா இப்படி பொம்பளை பைத்தியம் பிடிச்சு அலையற? இனிமே நீ பொம்பளை போட்டா பாக்குறத நான் பார்த்தா என்ன செய்வேன்? நானும் ஆம்பளை இங்க கவர்ச்சி போட்ட பார்க்க ஆரம்பிச்சிருவேன். சின்ன சின்ன ஆசை, ஷேவிங் பண்ண ஆசை, முட்டு முட்டு ஆசை, முடியும் வெட்ட ஆசை, திருப்பதிக்கு போய் மொட்டை போட ஆசை, வரிசையில நின்று லட்டு தின் ஆசை. இருக்கா இரமமாடு, இந்த மூஞ்சிக்கு லட்டு திங்கணுமா? பொங்கலாக்கு தான் திங்கணும். ஷட்டப். உங்களை நான் அப்பான்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. சித்தப்பான்னு கூப்பிடு. இது அதை விட கேவலமா இருக்கு. வேணா மாமான்னு கூப்பிட்டுமா? இது அதை விட ரொம்ப கேவலமா இருக்கும். அப்பா, கோடி கோடியா லட்ச லட்சமா பணம் வச்சிருக்கீங்க, என்னுடைய டேலண்ட் வெளிப்படுத்த கூடாதா? என்ன உங்க டேலண்ட்? கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, எடிட்டிங், கட்டிங், ஓட்டிங். அது என்னது ஓட்டிங்? போஸ்டர் ஓட்டுறது. ஓ, இப்ப அதையும் டைரக்டர் டிபார்ட்மெண்ட்ல சேர்த்துட்டீங்களா? டாடி, நான் இங்கதானே நிக்கிறேன், நான் என்னமோ மலை மேல நிக்கிற மாதிரி இழுத்து கூப்பிடுறிய. அப்பா, நீங்க என்ன ரொம்ப அவமானப்படுத்துறீங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவார்டு வாங்க போறேன், அப்புறம் நீங்க பின்னாடி ஃபீல் பண்ண போறீங்க. பின்னாடி தானே, பரவாயில்ல. ஏண்டா இவ்வளவு அல்ட்டா பண்றிய? ஒரு நாள் ஒரு பாட்டு பாட முடியுமா? குனிங்க, குனிஞ்சாத்தான் பாட்டு வருமா? கால் எடுக்கணும். கால் எடுத்தா நொண்டி ஆயிர மாட்டேன். I want to take out my leg. Oh, your leg? Follow me. ஆறாம் ஃபினிஷ். பாட்டு தானே? ம்ம். கேளுங்க. துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே, ஆளியிலே கண்டெடுத்த அற்புதா. ஏய் ஏய், இது நான் ஏற்கனவே கேட்ட பாட்டாச்சே. நீங்க கேட்ட பாடல் தான். நீங்க கேட்காத குரல் எல்லாம் நான் பாடுவேன். அப்படியா? என்ன குரல்? மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் குரல்ல பாடுறேன். துளியிலே ஆட வந்த ஓ ஏ வானத்து மின் விளக்கே, ஆ ஏ தாயடிச்சு வலிச்சதில்லை, ஓ இருந்தும் லாபம் என்ன? ஆ, நான் அறிந்த பாடல்களிலே ஓ, நான் அறிந்த பாடல்களிலே ஓ, நான் அறிந்த பாடல்களிலே ஓ. சரி, இதே பாட்ட பக்தி பரவசம் ஊட்டும் வாரியார் அவர்கள் பாடியிருந்தா எப்படி இருக்கும்? தூளியிலே ஆடு வந்து வானத்து மின்விளக்கேன், போலியினா தின்றது, தூளியினா ஆற்றது. தூளியிலே ஆடு வந்து வானத்து மின்விளக்கேன், தாயிடத்து வலிச்சதில்லைன்னா. தாயின்னா யாரு? மம்மி. ரொம்ப புதுசு. தாயின்னா மம்மி, மம்மி மகனை அடிப்பது கம்மி. நல்ல தொடப்ப கட்டல் அடிச்சிருந்தா புள்ள உருப்பட்டிருப்பான். முருகன் என்ன சொல்றா? குழந்தைய தூளில போடாதே, கீழே போடி, எல்லாத்துக்கும் வசதி. ஓஹோ, முடிச்சிட்டீங்களா? சரி, இதே பாட்ட தூக்கி
நாகூர் அனிப்பா வாய்ஸ்ல பாட முடியுமா? என் வாய்ஸ் என்ன, என் வாத்தியத்தை தூக்கி பாடுறேன். ஆ தூளியிலே ஆட வந்ததே, அல்லா தூளியிலே ஆட வந்ததே, ஏ தாயடிச்சு வலிச்சதில்லையா, தாயடிச்சு வலிச்சதில்லையா, நான் எரிந்த பாடல்களிலே எல்லாம் தோல்விகளை கண்டதில்லையா, இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. சரி, இதே பாட்ட வெஸ்டர்ன் ஸ்டைல்ல பாட முடியுமா? மைக்கேல் ஜாக்சன் ரேஞ்சா? யா தூடியிலே யா 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 ஆட வந்த யா 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 வானதமேன் யா பேபி வாக்காச்ச வாச்ச டிஜிட் பை வாட்டி வை. வெளிநாட்டுக்கு துணிமணிகள் ஏற்றுமதி செய்த வகையில் லாபம் 10 லட்சம். என்ன லாபம் 10 லட்சம்? அத கணக்குல எழுதுறிய என்ன பார்ட்னர்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? என்னங்க நீங்க ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்றீங்க, கணக்குல கோட்ட விட்டீங்களே. மிஸ்டர் கன்பட், நீங்க நல்லவர் தான், ஆனா வல்லவர் இல்ல. 10 லட்சம் ரூபாய் லாபம் வந்திருக்கு, அதை நான் எழுதினேன், அவ்வளவுதானே? நான் ஒன்னும் தப்பு பண்ணலையே. அதுதான் தப்பு. பிசினஸ்ல 10 லட்சம் ரூபாய் லாபம் வந்துச்சுன்னா 1 லட்சம் ரூபாய் தான் கணக்குல எழுதணும், மீதி பிளாக்ல தள்ளணும். பிளாக்கா? பிளாக்னா என்ன? பிளாக்னா என்னவா? பிளாக்னா கருப்பு, ரெட்னா சிகப்பு, கருப்பு சிகப்பு, இது சின்ன குழந்தைகளுக்கே தெரியுமே. இத பாருங்க, இந்த பிகாம் எம்காம் சிஏ இதெல்லாம் நான் படிச்சது இல்ல, இந்த கருப்பு சிவப்பெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. நான் ஒவ்வையார் எழுதின ஆத்திச்சூடிய படிச்சு வளர்ந்தவன். மிஸ்டர் கன்பட், நாளைக்கே நம்ம ஆபீஸ்ல இன்கம் டாக்ஸ் ரைடு வந்துச்சுன்னா ஒவ்வையார் வரமாட்டாங்க, ஆபீசர் தான் வருவார். ஒவ்வையார் வந்து என்ன பிரயோஜனம்? என்ன என்ன என்னன்னு பாடிக்கிட்டே இருப்பாங்க. என்ன என்ன என்னன்னா தான் என்கொயரி ஆடுமேயா. சரி, நீங்க சொல்றபடியே நான் கணக்கு எழுதுறேன். ஒரு காலத்துல ஆட்டுக்கள் அங்கேயே இருந்தது குடவி சுத்திச்சு, இப்ப குழவி அங்கேயே இருக்கு ஆட்டுக்கள் சுத்துது. காலம் மாற மாற எல்லாம் மாறுது. என்ன கணபதி, குழவிங்கிறாரு ஆட்டுக்கல்லுங்கிறாரு, அரைக்குதுன்னு சொல்றாரு தள்ளுதுன்னு சொல்றாரு, இத்தனை வருஷம் ஆயும் பழைய பஞ்சாங்கமாவே இருக்காரு. நீ பஞ்சாங்கன்னு சொன்ன உடனே எனக்கு அந்த பஞ்சவரணத்தோட ஞாபகம் வந்துருச்சியா. பொண்ணுன்னா அவதாயா பொண்ணு, இளமை வேகத்துல சும்மா விண்ணு விண்ணுன்னு துடிச்சுக்கிட்டு கிண்ணுன்னு இருப்பாய். ஆமா, நீ எப்பவுமே பொண்ணு ஞாபகத்திலே இரு. உனக்கு மண்ணு மேல ஆசை, எனக்கு பொண்ணு மேல ஆசை. ஆமையா, பாரதியார காணி நிலம் வேணும்னு பாடினாரு, நானா இருந்தா இந்தியாவே வேணும்னு பாடி இருப்பேன். உங்களை மாதிரி எனக்கு மண்ணு மேல பொண்ணு மேல ஆசை இல்லையா. ஏதோ என் பொண்ணுக்கு ஒரு சின்ன இடமா டாடா பிர்லாங்கிற இடத்துல சம்பந்தம் பேசி, ஹர்ஷத் மேத்தா மாதிரி ஒரு மாப்பிளைய புடிச்சு, சுவிஸ் பேங்க்ல குறைந்த பட்சம் தங்கு போடணும். பொன்மகை வந்தாய், பொருள் கோடி தந்தாய், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக, கண்மலர் கொஞ்சும் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பிலே. பொன்மகள் வந்தாய், பொருள் கோடி தந்தாய், பூமேடை வாசல் பொங்கும் தீராங்க. பொன்மகை வந்தாய், பொருள் கோடி தந்தாய், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக. அன்னை மடியை விரித்தாய் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக.
உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. யாரடி நீ மோகினி, ஊரடி என் கண்மணி, ஆசையுள்ள ராணி அஞ்சிடாமலே நீ ஆடமோடி வா காமினி. ஆசையுள்ள ராணி அஞ்சிடாமலே நீ ஆடமோடி வா காமினி. யாரடி நீ மோகினி. ஐயா, என்ன காரணத்தால் உட்கார்ந்து சுண்டல் சாப்பிட்டு இருக்கீங்க? நான் எப்பவுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு சுண்டல் தான் சாப்பிடுவேன். நல்ல போஷாக்கும் ஆரோக்கியமும் வேணும்னா சுண்டல் சாப்பிடணும். சாப்பிடுங்க, ஆனா கொஞ்சமா சாப்பிடுங்க. நான் எதையுமே கொஞ்சமா சாப்பிட்டு பழக்கம் இல்ல. எதுலயும் யானை தீனி தான். சாப்பிடுறதுலயும் யானை, சாதிக்கிறதுலயும் யானை. அது உண்மைதாங்க. சாதாரண உப்பு மண்டியா இருந்த இந்த கம்பெனி இன்னைக்கு ஓஹோன்னு இருக்குதுன்னா அதுக்கு உங்க உழைப்பு தாங்க காரணம். அப்பா, எல்லாருக்கும் எல்லா விதத்திலயும் நல்லது நடக்கணும். அதுக்காக என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் உதவுவேன். நீங்க சொன்னா சரிதாங்க ஐயா. ஐயா, ரொம்ப நேரமா உங்களை பார்க்க ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. அப்படியா, வர சொல்லு. சரிங்க ஐயா. அப்பா, வா 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 வா. உன்ன பாட்டு எவ்வளவு நாளாச்சு, எப்படி இருக்க? மன்னிக்கணும், உங்களை அடிக்கடி எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா எங்கன்னுதான் ஞாபகம் இல்ல. சம்போ மகாதேவா, இந்த கோலத்துல எங்க அப்பாவுக்கே இந்த பாட்டு அடையாளம் தெரியாது. அது இருக்கட்டும், என்ன விஷயமா வந்த? உங்க முதலாளிகளை பார்க்கணும். ஆண்டவன் தான் உலகத்தோட முதலாளின்னு சொன்னது ஒரு காலம். இப்ப பணம் இருக்கிறவங்க முதலாளி ஆயிட்டாங்களா? உள்ள இருக்காங்க, போய் பாருங்க. சரிங்க ஐயா. உள்ள வெளிய, உள்ள வெளிய. என்ன இது, எல்லாம் படம் பேர வச்சுட்டாங்க. உள்ள வெளிய, நடுவுல, ஓரத்துல. நீ தொடர்ந்த வீட்டுல டாக் போந்த மாதிரி கொஞ்சம் கூட டீசென்சி இல்ல. அதுக்காக நாம என்ன பள்ளிக்கூடம் நடத்த முடியும்? யார் யா நீ? திருவிழால காண போன மாதிரி திரு திரு முழிச்சுக்கிட்டு இருக்க. பிள்ளையார் கோவில் குருக்கள். பிள்ளையாரு குருக்களா? பிள்ளையாரும் பெருச்சாலையா வச்சிருப்பாரு, குருக்களையுமே வச்சிருக்காரு. வீதிக்கு வீதி பிள்ளையார் கோவில் இருக்கு. என்ன கோவில் சொல்லு ஐயா? அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எந்த பிள்ளையார் கோவில்ல நீங்க மூணு பேரும் வந்து, பிள்ளையாரப்பா நாங்க மூணு பேரும் புதுசா வியாபாரம் ஆரம்பிக்க போறோம், அதுக்கு நீதான் அருள் புரியணும்னு வேண்டிக்கிட்டீங்களோ, அதே பிள்ளையார் கோவில் குருக்கள் தான். என்ன நீ சொல்றது புரியலையே. உங்களுக்கு அது இவரை ஞாபகம் இருக்கா? அது வந்து சில பேருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா சூப்பர் காலிஃப்ரஜிலிஸ்டிக் எக்ஸ்பியலியடோசிஸ் ஒரு வியாதி வரும். அது எனக்கு வந்துருச்சு, அதனால பழசெல்லாம் மறந்து போச்சு. எனக்கு குடும்பம் வச்சுன்னு பழசெல்லாம் மறந்து போச்சு. ஐயா, நீங்கெல்லாம் ரொம்ப பெரிய மனுஷா. யார் சொன்னது? நீ எல்லாத்தையும் மறந்துடுவேன்னு தான் நீங்க எழுதி கொடுத்த பத்திரத்தையே நான் கையோட கொடுத்துருக்கேன். பெத்தநாய்கம்பட்டி பெருமாள் சாமி. இதெல்லாம் எதுக்கு ஐயா? கட்டணம் இல்லாம பிள்ளையார் வெயிலையும் மழையிலையும் இருக்கார், அதுக்கு ஏதாவது தர்ம கைங்கரியம் பண்ணுங்க. இல்ல நீங்க எழுதி கொடுத்தபடி அந்த பங்கையாவது கொடுங்க. இன்பமா இருந்தாலும் துன்பமா இருந்தாலும் கடவுள் பாதை எடுத்துக்கிட்டு பாதிதான் மனுஷனுக்கு கொடுக்கறாரு. இப்பவே எங்களுக்கு பாதி தானே கொடுத்திருக்காரு, அதுலயும் போய் பங்கு கேட்டா கடவுளுக்கு ஒரு நியாயம் மனுஷனுக்கு ஒரு நியாயமா? ஏதோ அந்த காலத்துல நாங்க குடிமை வச்சிருந்தப்போ குழந்தைங்க கூட்டாஞ்சோறு விளையாடுற மாதிரி விளையாட்டுக்கு ஒரு சீட்டு எழுதணும், அதை கொண்டாந்து இப்ப நீட்டினா கொடுக்க முடியுமா? தெரியா தெரிஞ்சோ தெரியாமலோ பிள்ளையாருக்கு பங்கு தரணும்னு எழுதி கொடுத்துட்டோம்.
அதுக்காக உண்மையிலே தர முடியுமா என்ன? குருக்களே, பிள்ளையார் என்ன எங்க கூட வயலுக்கு வந்தாரா இல்ல நாத்திரட்டாரா? எங்களோட கொஞ்சம் விளையாடும் பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாரா? ஆமனா மச்சானா, நாங்க இதுக்கு தரணும் நொங்கு பங்கு. ஐயா, நான் பிள்ளையார் கோவிலுக்கு கட்டணம் கட்டத்தான் பணம் கேட்க வந்தேனே தவிர கட்டபொம்மன் வசனம் கேட்க வரல. ஐயரும் படம் பார்த்திருக்காரு. சாமி இருந்தா காமியா? அந்த சாமியே காமிப்பார். ஃபண்டாஸ்டிக் டைட்டில், சாமி இருந்தா காமி. இதையே வச்சு நான் படம் எடுத்துறேன். சரியான கேள்வி கேட்டாங்க. ஏன் சாமி, சாமி யாரா காட்ட முடியுமா? காமி, சாமி இருந்தா காமியா? என்ன சாமி பலாரு அடிச்சிட்டீங்க, வலி உயிர் போகுது. வலிக்குதா? எங்க அந்த வலிய கொஞ்சம் காமி? வலி எப்படி காட்ட முடியும், உணரதான் முடியும். அதே மாதிரி தான் கடவுளும், யாரும் காட்ட முடியாது, உணரத்தான் முடியும். ஏமாத்துறவங்களுக்கு கடைசியில ஏமாத்தமே கதிங்கிறத காட்ட போறேன். தண்ணீர் வாழற மீன் அந்த தண்ணீரிலேயே குடம்பாக போகுதுங்கிற தத்துவத்தை உங்களுக்கு விளக்க போறேன். எந்த ஆசையால தப்பு பண்றாங்களோ அதே ஆசையால அழிய போறாங்கிறத இவங்களுக்கு புரிய வைக்க போறேன். சாமி இருக்குங்கிற உண்மைய எல்லாரையும் உணர வைக்க போறேன். மம்மி, டாடி, இன்னைக்கு எனக்கு பர்த்டே, அதாவது விநாயக சதுர்த்தி. உங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு பாக்குறேன். முடியல, இந்த மனுஷ ஜன்மங்க கிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன். இந்த உலகத்தை திருத்துறதுக்காக நீங்க பெரியவங்க எல்லாம் எத்தனையோ அவதாரம் எடுத்திருக்கீங்க. அது எவ்வளவு கஷ்டம்னு இந்த மூணு பேர்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கேனே, அதுல இருந்து எனக்கு நல்லா புரியுது. ஹலோ ஹலோ, நான் உலகப்பன் பேசுறேன். என்னது, என்ன விளையாடுறியா? என்ன பத்தி உனக்கு தெரியாது. உன்ன பெஞ்ச் கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அலைய 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 வைப்பேன். எவ்வளவோ சிக்கல்கள் இருக்கு. ஆமா, உங்களுக்கு எம்எல்ஏ ஆகணுங்கிற ஆசை வந்துச்சு? எல்ஐசிக்கு பக்கத்துல புறம்போக்கு இடம் இருந்துச்சு, அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன். இப்ப திருப்பி வாங்கிட்டு போங்கன்னு போன் பண்றேன். ஏன் இப்படி சொல்ற? அந்த இடத்தை யாரோ ஒரு எம்எல்ஏ விலக்கி கேக்குறாராம், அதனால எம்எல்ஏவை பகிச்சுக்க முடியாது. நீங்க கொடுத்த அட்வான்ஸ திருப்பி வாங்கிட்டு போங்கன்னு சொல்றாயா? அப்படியா? அதனால நான் உடனடியா எம்எல்ஏ ஆகணும். கரெக்ட். நீங்க சொல்றது கரெக்ட். பணக்காரனா இருந்தா மட்டும் போறாதுங்க, பதவியில இருக்கிறவனாவும் இருக்கணும். அதனால நீங்க உடனடியா ஒரு எம்எல்ஏ ஆயிடுங்க. சரியா, நான் எம்எல்ஏ ஆகிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. என்னங்க அது, மீன் பிடிக்கிறது முடிவு பண்ணியாச்சு, அப்புறம் தூண்டல் எடுத்துட்டு எதுக்கு குளத்துக்கு போறீங்க? பெரிய வலை எடுத்துட்டு கடலுக்கு போங்க. போட்டோ எடுத்துட்டு கடலுக்கு போவேன், புயல் அடிக்கும், அப்படியே கவுச்சிடலாம். நீங்க ஒண்ணு, அதுக்கப்புறம் நிறைய மீன் கிடைக்கும் இல்லீங்களா? நீங்க எம்எல்ஏ ஆனா உங்க தொகுதியில இருக்கிற நிலத்தை மட்டும்தான் வாங்கலாம். அதுவே நீங்க ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆனா இந்த ஸ்டேட் பக்கத்து ஸ்டேட் பக்கத்து ஸ்டேட் அதுக்கு பக்கத்து ஸ்டேட் கூட விலைக்கு வாங்க. பக்கத்து ஸ்டேட் பக்கத்து ஸ்டேட் பக்கத்து ஸ்டேட். ஒண்ணும் தெரிஞ்சிருக்க வேணா, மூளை இருக்கவே கூடாது. ஐயோ, நான் எப்பவோ ஆரம்பிச்சிருக்கணும், உடனே ஆரம்பிச்சிருங்க. சரி, கௌத்திர மாட்டியா? நான் அதுக்கு இருக்கேன். கௌத்திரதுக்கு அது இல்லீங்க, உங்களை நான் எங்கயோ கொண்டு போய் நிறுத்த போறேன். தங்க விலை கிடுகிடு உயர்வு. இப்படி தெரிஞ்சிருந்தா 100 கிலோ தங்கம் வாங்கி வச்சிருக்கலாமே. கட்டி கட்டியா தங்கம் வாங்கி பொட்டி உள்ள பூட்டி வச்சிருந்தாலாவது போற உயிர் நிம்மதியா போவோம். கணபதி, என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு டிவியில திருவிளையாடல் படம் போடுறாங்க, அத பாக்கலாம்னு பார்த்தா டிவி மக்கர் பண்ணுதுங்க. அது நல்ல குடும்ப படங்க. குடும்ப படமா? திருவிளையாடல் பக்தி படம் சொன்னாங்க. அது மத்தவங்களுக்குங்க. நான் கணபதி ஆச்சே, பரமசிவன், பார்வதி, முருகன் எல்லாம் கணபதி குடும்பம் தானுங்களே. நீங்க அந்த லைன்ல போறீங்களா? ஹலோ, ஆமா, அமெரிக்கா. கொடுங்க கொடுங்க. வைரம் எப்படி இருக்க? சௌகி வருகியா? படிப்பா? அது கிடக்குது கழுது, அதை எப்பனாலும் படிச்சுக்கலாம். வயசானவன முதியோர் கல்வி கூட படிச்சுக்கலாம்.
நான் அமெரிக்காவில வாயில நுழையாத பேரை வச்சுக்கிட்டு பெரிய பெரிய பணக்காரனா இருக்கான். அவனுடைய மகன் பேரு அதுக்குள்ள ஒரு நல்ல பணக்காரனா பார்த்து தைரியமா லவ் பண்ணு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்ப பொண்ணுக்கு பண்ற அட்வைஸ் அது? ஆமா ஆமா, கல்யாணம் ஆனவனா இருந்தா கூட பரவாயில்ல, பணக்காரனா இருந்தா பட்டுன்னு செட்டப் பண்ணிடு. ஏன்னா ஏழைக்கு பெரிய வீடா இருக்கிறத விட பணக்காரனுக்கு சின்ன வீடா இருக்கிறதா ஸ்டேட்டஸ். பேசாத, செலவாயிட போது. வை போனா நானும் எவ்வளவோ அப்பாக்களை பாத்திருக்கேன், ஆனா சொந்த பொண்ணையே செட்டப் பண்ணிக்க சொல்றப்பா இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. பின்ன பொண்ணு அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சிருக்கேன் படிக்கிறதுக்கு. சும்மா இப்ப இருக்கிற மாப்பிள்ளைங்க எல்லாம் சம்பாரிச்சு மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்க, எல்லாம் ஐயா ரெண்டு மாதிரி டிக்கா இருக்காங்க. என் பொண்ணுக்கு ஈக்குவலான மாப்பிள்ள இந்தியாவில கிடையாது. கரெக்டா சொன்னீங்க, இந்தியால டாடா பிர்லான்னு சுண்டைக்கா பணக்காரங்க தான் இருக்காங்க, அவங்க எல்லாம் உங்களுக்கு கரெக்டா ஒத்து வருமா? உங்க லெவல தனியாச்சுங்களே, ஃபாரின் லெவல். ஆமா, அவன் வெளிநாட்டுல இருந்து என்னென்னமோ இறக்குமதி பண்றாங்க, நான் வந்து மாப்பிள்ளைய ஃபாரின்ல இருந்து இறக்குமதி பண்ண போறேன். என்னமோ ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணா பெருசா சொல்றாங்களே, நான் கண்டத்துக்கு கண்டம் கனெக்ஷன் கொடுக்க போறேன். நீங்க சாதாரண ஆள, நீங்க நினைச்சா கண்டத்துக்கு கண்டம்ங்க, பூமிக்கும் சந்திர மண்டலத்துக்குமே கனெக்ஷன் கொடுக்கலாம். நீங்க பாருங்களேன், உங்க தங்கமான மனசுக்கு கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகுது. இந்த சிட்டுக்குருவி இலேகியத்தை சாப்பிட்டா இத சாப்பிட்டு சாப்பிட்டு இப்ப நான் தீபாவளிக்கு வெடிக்கிற கேப்பு துப்பாக்கி மாதிரி ஆயிட்டா. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, ஊபி, மாப்பி, கிபி எல்லா ஸ்டேட் வச்சிருக்கேன். ஒரே ஆல்பத்துல இந்தியாவையே அடக்கி இருக்கியே. இந்தியா மட்டும் இல்லீங்க, ரெண்டு மூணு ஃபாரினும் வச்சிருக்க. எம்பையா, கடல் கடந்து வியாபாரத்தை விருத்தி பண்ணிக்கிட்டு இருக்க போல இருக்கு. என் பொண்டாட்டி வர்றாயா, போய் ஒளிஞ்சுக்க. பொண்டாட்டிக்கு போய் ஏங்க இப்படி பயப்படுறீங்க? பொண்டாட்டிக்கு எவையா பயப்படல? இந்த பாரு, நான் பொம்பளை ஆல்பத்தை பார்த்தா அவ ஆம்பளை ஆல்பத்தை பாப்பேன்னு என்ன மிரட்டிக்கிட்டு இருக்காயா? ஐயோ, இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஆம்பளை ஆல்பத்தையும் கொண்டாந்துருப்பேன். சருப்படி படுவா படுவா, குடும்பத்துக்கு குண்டு வச்சிடாதயா, போய் ஒழிச்சுக்கோலைக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு? நமக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, என் வயத்துல ஒரு புழு பூச்சி கூட வரமாட்டேங்குதே. இது என்ன வவுரா இல்ல சாக்கடையா? சும்மா இருங்க, நமக்கு குழந்தைக்காக சாமியாரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றங்க. அவர் கட்ட பிரம்மச்சாரிங்க. இத பாரு, கெட்ட பிரம்மச்சாரி எல்லாம் இன்னைக்கு சாமியார்னு அலைஞ்சுகிட்டு இருக்கானுவா. ஜாக்கிரதை, வரும்போது பிரசாதத்தோட வா, பிரசவ வேதனையோட வராத. எப்போ சந்தேகம் தான், திருத்தவே முடியாது. எந்திரியா? வயசானாம எந்திரிக்க லேட் ஆகும்னு உங்களுக்கு தெரியாதுங்களா? சும்மா வழுக்கு வழுக்கு பேசிட்டே இருக்கீங்கள, நான் எவ்வளவு நேரம் குனிஞ்சுக்கிட்டே இருக்கிறது? ஏன் சௌரியமா படுக்க வேண்டியது தானே. பழக்க தோசங்க, அந்த ஆல்பத்தை கூட இல்லங்க பாருங்க. சும்மா ஜவுளி கடை பொம்மை மாதிரி ஜிப்புன்னு இருக்கா? நம்ம ஜவுளி கடை ஜெயராம் பொண்ணுதான், வியாபாரம் படுத்துருச்சு. அதான் வயல்ல விட்டுட்டான. அவ போட்டோவை தொட்டா காட்டன், உடம்ப தொட்டா பட்டு, நைசா தொட்டா நைலட், கூந்தல தொட்டா உள்ள மொத்தத்துல ஒரு சிலுக்கு. இவதான் வேணும். அழகு சுண்டல் வந்துடுச்சு, பார்த்தா போட்டு கிண்டி எடுத்துரும். உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துறேன். முன்னாடியா பின்னாடியா? தரையா? முதல்ல இந்த பாப்பாவ ரெடி பண்ணியா? பண்ணிடுறேன், நீங்க கவலைய விடுங்க. வாங்க வாங்க. கையில என்ன? அது ஒண்ணு இல்ல, இந்த போறாத, அவர் ஒரு ஹவுஸ் புரோக்கர், அவர்கிட்ட நல்ல வீடு பங்களா இருந்தா சொல்லுன்னு சொல்லி இருந்தேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த ஊர்ல இருக்கிற கட்டைகளோட வச்சு கட்டடங்களோட போட்டோ ஆல்பத்தை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. அதான் இது. நீங்க அசடு வழியறத பார்த்தா கையில இருக்கிறது கட்டட ஆல்பம் மாதிரி தெரியல, வேற ஏதோ. உங்ககிட்ட சொன்ன என்ன? இப்ப நாம மனுஷங்க தானே, வீட்டு சாப்பாட்டியே எத்தனை நாளைக்கு சாப்பிடுறது? ஹோட்டல் சாப்பாடு கேக்குது. ஹோட்டல் சாப்பாட்டோட மெனு லிஸ்டா கையில வச்சிருக்கீங்க? உள்ள ஆந்திரா, கொங்குரா, கர்நாடகா போலி,
கேரளா சங்க பிரதமர் எல்லாருக்குமே எம்டையா நீ சக்குன்னு புரிஞ்சுக்கிற அழகு உங்க பர்சனாலிட்டிக்கு அழகுக்கு தேஜஸுக்கு எத்தனையோ பெண்கள் உங்களை தேடி வருவாங்க அப்படின்னா அவ்வளவு அழகனா நான் அழகு உங்க முதுகுல ஒரு மச்சம் இருக்கு நான் பார்த்ததே இல்லை பார்க்க முயற்சி பண்ணாதீங்க கழுத்து சுழுக்கிக்கும் வேணா வேணா அப்படி இருந்தா அதிர்ஷ்டம் அர்த்தம் ஒரு அழகான பொண்ணு கூடிய சீக்கிரம் உங்க குடும்பத்துல வந்து சேரப்போறா குடுகுடுப்பக்கார மாதிரி குதூகலமான செய்தியை கொப்பளிக்கிறீங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில மன்மதில் இல்லையா உங்க கண்ணுல ஒரு வசீகர காந்த சக்தி இருக்கு அப்படியா ஆமா நீங்க என் டி ராமாராவோட மறு அவதாரம் அப்படின்னா என் வாழ்க்கை வரலாறு எழுத யாராவது லேட்டா வருவாங்களோ பப்ளிக் மீட்டிங்ல வருவாங்க இன்னும் ஏதாவது கொஞ்சம் கிளிகிழப்பா சொல்லுங்களேன் கூடிய சீக்கிரம் உங்களை நான் எங்கேயோ கொண்டு போய் நிறுத்த போறேன் நான் உங்களை நம்புறேன் நிச்சயமா நீங்க என்ன எங்கேயோ கொண்டு போய் நிறுத்த போறீங்க சிலுக்கு எனக்காக கொஞ்சம் குலுக்கு Thank you.
என்ன மாந்தி எடுக்கிற சத்தம்? நீ பெரிய ஆளியா? பெரிய ஆளுன்னு சொல்ற அளவுக்கு அப்படி ஒண்ணு நான் பெருசா சாதிக்கலையே. பின்ன ஒரே ராத்திரியில என்ன வாந்தி எடுக்க வச்சிட்டியே, அது பெரிய சாதனை இல்ல? எது வாந்தி எடுக்க வச்சானா? என்ன விளையாடுறியா? நமக்குள்ள இன்னும் சாந்தி முகூர்த்தமே நடக்கல, அதுக்குள்ள எப்படி வாந்தி? இது பித்த வாந்தி, மத்த வாந்தி இல்ல. பித்த வாந்திக்கும் புள்ள வாந்திக்கும் ஒரு பொம்பளைக்கு வித்தியாசம் தெரியாதா? இது பாரு, என் வயித்துல வளர்றது ஓம் பாப்பா. தாப்பாவே போடல, பாப்பான்னு டூப்ப விடுறிய. சும்மா உன்ன தொட்டத்துக்கு அம்மா ஆயிட முடியுமா நீ? இருந்தாலும் உனக்கு ரொம்ப தயா குறும்பு. வரமா, நீயாவது என்ன தோளா பட்டையில இடிக்கிற, நான் உன்னை எங்கேயுமே இடிக்கல. என் பேர்ல இவ்வளவு பெரிய பழிய போட்டுறாது, குடும்பத்துக்கு குண்டு வச்சிடாது, பேசின படத்துக்கு மேல டபுளா தர்ற, என்ன ட்ரபிள்ல மாட்டி விட்டுறாது. வச்சுக்க, போற. வணக்கம் சாமி. உச்சி பிள்ளையார் கோயில் போயிருக்கீங்களா? உச்சி பிள்ளையார் கோயில பத்தி எங்கிட்டயே சொல்றியா? நேரம் தான். அது இல்ல, திருச்சி மலைக்கோட்டை பிள்ளையாரு மலை மேல இருப்பாரு, எல்லாம் மலை ஏறி வந்து பாப்பாங்க. அதே மாதிரி நான் உங்களை படி ஏறி வந்து பாக்க. இந்த மனுஷங்க ரொம்ப மோசமானவங்கப்பா. காரியாகணும்னா மலை ஏறுவாங்க, படி ஏறுவாங்க, ஆனா காரியான கையோட கடவுளையே டீல்ல விட்டுருவாங்க. நீங்க யார் மேலயே கோவமா இருக்கீங்க போல. ப்ராப்ளமே வந்துச்சுப்பா. பழத்தால ப்ராப்ளமா? ஆமா, எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடுவுல பெரிய சண்டையே நடந்துருச்சு. என் தம்பி கோபிச்சுக்கிட்டு வீட்டை விட்டே ஓடி போயிட்டான். அவன் இப்ப டெல்லியில இருக்கானோ பழனியில இருக்கானோ. ஆமா, உங்க தம்பி பேரு சுப்பிரமணிய சுவாமி. சுப்பிரமணிய சாமினாவே இப்படிதான். சாமி இத பாருங்க சாமி, எங்க அப்பா அவருடைய ஃப்ரெண்டு எல்லாரையும் நீங்க பெரிய பணக்காரனாக்குனீங்க, அதே மாதிரி என்னையும் ஆக்குனீங்க சாமி. என்னால உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் நீ நினைக்கிற? நான் சினிமால பெரிய ஆள் ஆகணும். சினிமாவை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எனக்கு கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, டைரக்ஷன், எடிட்டிங், கட்டிங், ஒட்டிங் எல்லாமே தெரியும் சாமி. என் படம் பண்டிகை பண்டிகை ரிலீஸ் ஆகும், அதனால பண்டிகை பாட்டு பாடுறேன் கேளுங்க. நான் சிரித்தால் தீபாவளி, நீ சிரிச்சா மாட்டு பொங்கலு, மாமா சிரிச்சா போகி பண்டிகை. சாமி மாட பாட்டு பாடுறேன் கேளுங்க. செண்பகமே செண்பகம் ஜூன், செண்பகம் ஜூலை செண்பகமாக. சாமி நான் மிருக சம்பந்தமா பாடுறேன் கேளுங்க. ஒட்டகத்தை கட்டிக்க, யானை குட்டிய கட்டிக்க, சின்ன சின்ன நாய் குட்டியே. போதும்பா போதும்பா, உனக்கு இருக்கிற ஞானத்துக்கு நீ பாலச்சந்தர், பாரதி ராஜா, பாக்யராஜ், மணிரத்ன ரேஞ்சுக்கு போக வேண்டியவன்பா. மேல போனோம். இந்தியால இருக்கிற எல்லா ப்ரொடியூசர்ஸும் உன் வீட்டு வாசல்ல வந்து கியூ நினைக்க. உன் கதைய தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒரியா, கொரியா எல்லா பாஷையிலயும் எடுக்க போறாங்க. என்னப்பா என்னாச்சு சாமி? நீங்க சொன்னதெல்லாம் நடக்கும்ல? கண்டிப்பா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சினிமா கம்பெனிக்கு ஒன்னு அனுப்பி வைக்கிறேன். மகா பிரசாதம் சாமி, என்ன ஒரு வழி கொண்டு தருவீங்கல்ல? ஒன்ன மட்டும் இல்ல, உங்க அப்பனையும் ஒரு வழி பண்ண போறேன். சொல்லிட்டு சத்தம் போடியா, நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். என்ன விளையாடுறீங்களா? நீங்க தலைவர் ஆயிட்டீங்க, இனிமே உட்கார்ந்தா கோஷம் போடணும், நின்னா கோஷம் போடணும், அப்பதான் ஒரு கெட்டப்பா இருக்கும். சீக்கிரம் கேடுவாங்க, பத்திரிகாரங்க எல்லாம் காத்து இருக்காங்க. பத்திரிக்கைக்காரங்களா? நான் வர சொல்லவே இல்லையா? நான் வர சொன்னேன். ஏன் விளையாடுறீங்களா? கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, இனிமே பத்திரிகாரங்களை கூப்பிடணும், பேட்டி கொடுக்கணும், அப்பதான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுங்க. பத்திரிகைக்காரங்க ஏதாவது அரசியலை பத்தி கேட்டா நான் என்னையா பதில் சொல்றேன்? இந்த காலத்துல எந்த அரசியல்வாதி அரசியலை பத்தி பேசுறான்? குழாயடி சண்டை மாதிரி குடும்ப சண்டையை பத்தி தானே பேசிட்டு இருக்காங்க. நீங்க குண்டக்கா மண்டக்கான்னு பதில் சொல்லுங்க, நான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன். ஐயோ பயமுறுத்தாதையா? ஆகவே நண்பர்களே, நமது தமிழ்நாட்டின் தலைநகரமான பீகாரில் எப்படி இதேதான் இப்படி பேச நாடு குட்டிச்சவர் ஆயிடுமே. பின்னிரும் பின்னி பின்னல் தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. போட்டோகிராபர போட்டோ எடுங்க, தலைவரே நல்லா கும்பிடுங்க, போஸ்டர் அடிக்கணும். அஜிஜோ என்னது, ஆரம்பத்திலே கவனத்து படுத்துட்டீங்களா? எழுந்துருங்க, எல்லாம் பழக தோஷம் தான். எழுந்துருங்க எழுந்துருங்க. வேற யாருக்காவது என்னங்க என்னங்க எல்லாருக்காலையும் விழுறீங்க? இப்ப வேணா நாங்க ஓட்டு கேட்கறச்சே கல்ல வந்தா போறோம். உட்காருங்க, நீங்க உட்காருங்க உட்காருங்க. என்ன இது விழுது? இப்போ நீங்க பேட்டி ஆரம்பிக்கலாங்க சார். உங்க கட்சியோட பேரு
இனிமே தான் வைக்கணும். என்னங்க அது, ஏதோ அழகு பேர் வச்சீங்களே. ஆ சோ சேகா அப்படின்னா அதிக சொத்து சேர்க்கும் கட்சி. ஐயோ, அது அப்படி நினைச்சீங்களா? அதாவது அனைத்து இந்திய சொன்னதை செய்யும் கட்சி. திடீர்னு நீங்க கட்சி ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் விதிதான். அது ஏதோ உற்பத்தி எல்லாம் குறையுதுன்னு சொன்னீங்க. நாட்டுல உற்பத்தி எல்லாம் குறைஞ்சு போச்சு, அந்த உற்பத்தியை பெருக்கிறதுக்காக ஆரம்பிச்சிருக்கேன். உங்க கட்சியோட கொள்கை என்ன? கொள்கையாவது கொத்தவரங்கையாவது. இந்த காலத்துல கட்சி ஆரம்பிக்கிறதே சம்பாதிக்கிறதுக்கு தான். அதாவது நல்ல பேரை சம்பாதிக்கிறதுக்கு தான் தலைவர் சொல்றாரு. ஏங்க, நாளுக்கு நாள் விலைவாசி விண்ணு விண்ணுன்னு ஏறிக்கிட்டு போகுது. நீங்க ஆட்சிக்கு வந்தா ஏதாவது இறங்குமா? இறங்குமே. காலையில தண்ணி போட்டா சாயந்தரம் இறங்கும். ரயில் தண்டவாளத்துல இருந்து தரையில இறங்கும். பஸ் பாலத்துல இருந்து பள்ளத்துக்குள்ள இறங்கும். ஏரோப்ளேன் வானத்துல இருந்து வயல்வெளிக்குள்ள இறங்கும். இவர் தான் நம்ம கோபாசே கொள்கை பரப்பு செயலாளர். அது சரி, அரசு ஊழியர்கள் சம்பளம் பத்துல போனஸ் பத்துலன்னு சொல்றாங்களே, நீங்க ஆட்சிக்கு வந்தா எதை எதை ஏத்துவீங்க? ஊருக்கு ஊரு கொடி ஏத்துவோம், எதிர்கட்சிக்காரங்க கூண்டுல ஏத்துவோம், நம்ம நாட்டு மானத்தை கப்பல்ல ஏத்துவோம். நீ நம்ம ஆளா அவங்க ஆளா? தலைவர் வாழ்க. நீ நம்ம ஆளுதான். தமிழ்நாட்டு வருமானத்தை ஏத்துவார்னு சொன்னீங்க. நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்க கட்சிக்கு ஆதரவா? ஒருத்தருமே தீ குளிக்கலையே, ஏன் பணம் கிடைக்கலையே? ஆமாங்க, பணம் கிடைச்சாத்தானே மேல பெட்ரோல் ஊத்தி குளித்தி ஐயோ தொண்டா போயிட்டேன்னு சொல்ல முடியும். கரெக்ட். நீங்க ஜிஹெச்ல பணம் கிடைச்சா சொல்லுங்க. மகாராஷ்டிரத்துல பூகம் ஏற்பட்டிருக்கு, உங்க கட்சியில இருந்து எவ்வளவு நிதி கொடுக்க போறீங்க? தலைவர் எதுக்கு இங்க கட்சி பணத்துல இருந்து நன்கொடை கொடுக்கணும்? அதானே, சொந்த பணத்துல இருந்து கொடுப்பாருங்க. எவ்வளவு கொடுக்க போறீங்க? 10 ரூபாய். தலைவர் 10 ரூபான்னா 10 லட்சங்க. ஐயோ, ஊட்டியில நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு, அதுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? அதுக்கு தலைவர் ஏற்கனவே 9 ரூபாய்க்கு செக் போட்டாருங்க, அனுப்ப வேண்டியதான் பாக்கி. வெறும் 9 ரூபாய் தானே? நீங்க 9 லட்சம். என்ன தாராள மனசு. ஆமா, உங்க பொதுக்குழுவை எப்ப கூட்ட போறீங்க? பொதுக்குழுவாவது பிதுக்குழுவாவது, என் கட்சியில நான் தனி குழு. இது பாருங்க, ஐயாவுக்கு இருக்கிற தாராளமான மனசுக்கு அவர் முதலமைச்சரா இல்லீங்க, பிரதம மந்திரியாவே வர வேண்டியவர். எதுக்குங்க எதுக்குங்க எதுக்குங்க? நல்ல டாக்டரா பாருங்க. 5 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தா அவனது நமக்கு வந்துருச்சு. ஏயா, என்ன கேட்காம 9 10 அள்ளி விட்டிய. இதெல்லாம் பேப்பர் காரங்க போட்டுருவாங்கல்ல ஐயா? பத்திரிகையில போடுறதுக்காகத்தானே சொன்னேன், கொடுங்க. குடுக்கறதா? ஆமாங்க, எறாவ போட்டாத்தானே சுறாவ பிடிக்க முடியும். யோ, போட்டதெல்லாம் வந்துருமா? கவலையே படாதீங்க, நான் உங்களை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்த போறேன். அடாடாடாடா, மாலையை பிடிங்க, உங்க தங்க பொண்ணு வர நேரம் ஆச்சுங்க. தங்கனாலும் தங்கம், சொக்க தங்கம், எடைக்கேட தங்கம் வசூல் பண்ண விட மாட்டேன். நேத்து வரைக்கும் இவர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா இன்னைக்கு என் புருஷன். குழந்தை, நீ என்னமா சொல்ற? ஒரே நாள்ல பாத்து, ஒரே நாள்ல லவ் பண்ணி, ஒரே நாள்ல கல்யாணத்தை முடிச்சிட்டியா? அமெரிக்கா ஏர்போர்ட்ல மீட் பண்ணும், பாம்பே ஏர்போர்ட்ல லவ் பண்ணும், மெட்ராஸ் ஏர்போர்ட்ல மோதிரம் மாத்தி. பாருங்க, ஏழை விட்டு பொண்ணா இருந்தா மாட்டு வண்டி கட்ட வண்டி லவ் பண்ணிருக்கோம், பணக்கார விட்டு பொண்ணு இல்ல, அதான் ஃபைட்லயே எல்லாத்தையும் முடிச்சிருக்கு. நல்ல ஜோக்க. எத்தனை தடவை சொல்லி இருக்க, லவ் பண்ணு. ஆனா கொடி சொன்னா பார்த்து லவ் பண்ணுன்னு சொன்ன? இவரும் கொடி சொல்றாப்பா. இவரும் கோடீஸ்வரன் எனக்கு தெரிஞ்ச ஒரே இடம் தனுஷ்கோடி, பழகின ஒரே ஆள் புண்ணியகோடி, நான் நிக்கிற இடம் தெருக்கோடி. இதத்தான் இங்கிலீஷ்ல சொன்னேன். அப்படின்னா என் பொண்ணு உங்களை கோடீஸ்வரன் சொல்லுச்சு? என்னோட பேர் தாங்க கோடீஸ்வரன், அதத்தான் வைர சொல்லிருப்பா. கதையில நல்ல திருப்பம். வைரம், இந்த வீட்டுல உண்மையான கோடீஸ்வரனுக்கு தான் இடம் உண்டு. கண்ட டாக்ஸ் எல்லாம் இடம் கிடையாது. நீ போட்ட மோதிரத்தை கைதி எடுத்துட்டு வா. இந்த தாலி அது பரவாயில்ல, தங்க எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் என்னோட வாங்க. இப்ப எங்க அவளை திட்டுறீங்க? நீங்க கோடீஸ்வரனை காதலிக்க சொன்னீங்க, அவ கோடீஸ்வரங்கிற பேர் இருக்கிற பையனை காதலிச்சிட்டா. இப்ப நீங்க அவளை திட்டினீங்கன்னா பிரச்சனை பெருசாயிடும், விஷயம் விவகாரமாயிடும். பேசாம கூட்டிட்டு உள்ள போங்க. அப்படியா சொல்ற கணபதி? நீ சொல்றதுல ஏதோ நியாயம் இருக்குது. ஏமா, இந்த பள்ளி பயில போய் நான் மாப்பிள்ளன்னு கூப்பிடணும். மாப்பிள்ள, பழது வேலை எடுத்து வச்சு உள்ள போங்க. தேங்க்யூ. யூ த ஃபர்ஸ்ட், ஐ த செகண்ட். தேங்க்யூ. அங்கிள், சூட் கேஸ் எடுத்து ஃபாலோ மீயா. பாரியா, இந்த பள்ளி பையனை பொடிச்சு கொஞ்சம் சொன்னா மாமனார் எடுக்கணும். ஏதோ நீ சொல்றேன்னு இதெல்லாம் செய்யல. மாப்பிள்ள,
மாமா, இந்த அம்மா யாரு? எங்க அம்மா. நடக்குதே மரகதோ, இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என் வீட்டுல வேலை செய்ய வந்த உடனே நான் கெடுத்துட்டேன். நீ உத்தமி, இந்த பாவை நீ காட்டி கொடுக்கல. இப்ப தீதி உன் புள்ள ரூபத்துல வந்திருக்கே மரகதோ, என் மூலமா உனக்கு பிறந்த பையன் என் பொண்ணையே கல்யாணம் மட்டும் வந்து நிக்கிறாரே மரகதோ. அண்ணனும் தங்கச்சியும் புருஷம் கொண்டாட்டியே வந்து நிக்கிறாங்களே. மாமா என்ன கலந்த மாதிரி ஆக்கிட்டாளே மரகதா. மரகதா, உன்னை கிடைத்த விஷயத்த வெளியே சொல்லவும் முடியாது, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவும் கூடாது. குடிகாரனுக்கு வாங்கப்பட்ட பொண்டாட்டி மாதிரி ஆயிட்டே, சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியல. ஹலோ, யார் பேசுறது? என்னது, ஆஸ்பத்திரியா? அப்படியா அப்படியா அப்படியா, இதோ வந்துட்ட. என்ன மாதிரி, நேற்று வரைக்கும் வீட்டுல படுத்துக்கிட்டு இருந்த, இன்னைக்கு திடீர்னு ஆஸ்பத்திரியில வந்து படுத்துட்டியே, உன் உடம்புக்கு என்னமாச்சு? ஏன் உடம்புக்கா? ஐயோ, ஒரு டைப்பா சிரிக்கிறாளே. வாசல்ல சாதாரண ஆஸ்பத்திரி தானே போர்டு போட்டிருக்குது, பைத்தியக்கார ஆஸ்பத்திரின்னு எதுவும் போடலையே. நீங்க தானே மிஸ்டர் அழகப்பன்? ஆமா டாக்டர். கங்கிராச்சுலேஷன். என்ன டாக்டர் அது, என் பொண்டாட்டிக்கு மருந்து கொடுப்பீங்கன்னு பார்த்தா எனக்கு கை கொடுக்குறீங்க. காரணம் இருக்கு, உங்க மனைவி வயித்துல கட்டி இருக்குன்னு ஆஸ்பத்திரி அட்மிட் ஆனாங்கல்ல, வயிற்று எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா கட்டிக்கு பதிலா ரொட்டி இருந்துச்சா? இல்லைங்க, குட்டி இருந்துச்சு. குட்டியா? தட் மீன்ஸ் குழந்தை. அவங்க இப்ப கர்ப்பமா இருக்காங்க, அவங்களுக்கு ஏழு மாசம். ஏழு மாசமா? அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், நீங்க கொஞ்சம் போறீங்களா? அவங்கள அப்புறம் அனுப்பி வைக்கிறேன். அம்மா, இது உங்களுக்கு ஏழாவது மாசம். அதுக்கு நீங்க ஏன் பயப்படுறீங்க? கழுத்துல தாலி இல்ல, வயித்துல குழந்தை இருக்கு, அதான் எப்படின்னு? லைசன்ஸ் வச்சுட்டு கார் ஓட்டணுங்கிறதா சட்டம், அதுக்காக லைசன்ஸ் இல்லாம காரை ஸ்டார்ட் பண்ண கார் ஸ்டார்ட் ஆகாதா என்ன? என் பேரு மேனகா. விஸ்வாமித்திர மயக்க போன அந்த மேனகா கர்ப்பமானா, ஒரு பெரிய மனுஷன மயக்க போய் இந்த மேனகா கர்ப்பமாயிட்டா. அந்த பெரிய மனுஷன் பேரு அழகப்பன். அழகு, என்ன தனியா உட்கார்ந்துட்டு எழுதிட்டு இருக்கீங்க? என் சம்சாரம் போயிட்டாங்களா? செத்து ஒழிஞ்சாலும் பரவாயில்லையே, விட்டது சனியன்னு வேற ஒண்ணு செட்டப் பண்ணிருப்பேல. அவ கர்ப்பம் ஆயிட்டா கணபதி. சம்சாரம் கர்ப்பமான சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே, அதுக்கே அலறீங்க? அத எப்படி இந்த வாயால சொல்லுவேன்? வாயால சொல்ல முடியலன்னா கையால எழுதி காட்டுங்க, அத நான் படிச்சுக்கிறேன். விட மாட்டீங்களே நீங்க? சொல்லுங்க அழகு. அழகு இருந்து என்ன பிரயோஜனம்? அது இல்லையே. எது? குழந்தை பெத்துக்கிற பாக்கியம். என்ன உளறீங்க? பொண்டாட்டி முழுகாம இருக்கான்னு சொல்றீங்க, குழந்தை பத்துக்கிற பாக்கியம் இல்லைன்னு சொல்றீங்க, எனக்கே ஒரே குழப்பமா இருக்கு. கணபதி, இதுவரைக்கும் நான் யாருக்கிட்டையும் சொல்லாத ஒரு தங்கபல ரகசியத்தை உங்ககிட்ட சொல்றேன். பத்து வருஷத்துக்கு முந்தி நான் படு வறுமையில இருந்தப்போ அஞ்சு படி அரிசிக்கும் அறுபது ரூபாய்க்கும் ஆசைப்பட்டு கருத்தட ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு. அப்படியா? இந்த மாதிரி நிலைமையில என் சம்சாரம் கர்ப்பமாயிட்டா நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் இல்ல, நெஞ்சில ஈயத்த காய்ச்சி ஊத்திர மாதிரி இருக்குது. கணபதி, நம்ம வயல்ல நாம விதைக்காம குப்புன்னு பயிர் வளர்ந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அடுத்தவன் வந்து வெள்ளாம பண்ணிட்டு போயிட்டான்னு அர்த்தம். பண்ணிட்டானே வெள்ளாம பண்ணிட்டானே. ஏன் கவலைப்படுறீங்க? பட்டா உங்க பேர்ல தானே இருக்கு. கணபதி, தயவு பண்ணி இந்த விஷயத்தை என் பார்ட்னர் கிட்ட இப்பவே சொல்லிடுவேன். சொல்லாதீங்க, அங்கேயே நான் வீக் ஆயிடுவேன். ஓ, சொல்லக்கூடாதுங்கிறீங்க? கவலைப்படாதீங்க, நான் உங்களை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்த போறேன். முருகா, இன்னைக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கூட காணலையே. முருகா முருகா, வா முருகா, வா வா முருகா. பழனியாண்டி மூவிஸ் தானே? ஏன் மூச்சுக்கு முன்னூறு தடவை முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்,
அப்புறம் பழனியாண்டி புரொடக்ஷனா மொட்டையாண்டி புரொடக்ஷனா கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நான் கொட்டாவி விட்டா கூட முருகான்னு தான் யா விடுவேன். ஆமா, நீ யாரு? கதை சொல்ல சொல்லி கணபதி அமைச்சாரு. கணபதியா? முருகா உட்காரு, உட்காரு முருகா, கதைய சொல்லு. பெரிய பட்ஜெட்ல யானை வச்சு எடுக்கலாமா? யோ, யானைக்கெல்லாம் அவ்வளவு பணம் என்னால செலவழிக்க முடியாதியா? சரி, சின்ன பட்ஜெட் பூனை வச்சிருப்போம். யோ, இந்த யானா பூனை பாம்பு பல்லி எல்லாத்தையும் வச்சு ஏற்கனவே எல்லா பயிலையும் எடுத்துட்டான். நீ புதுமையா ஒரு கதை சொல்லு. ஃபார் எ சேஞ்ச், தம்பி மலன் எடுக்கலாமா? என்னது தம்பி மலை? தம்பி மலை, தம்பி மலை, தம்பி மலை தபால்கார. ஆரம்பமே அமர்க்கரமா இருக்கு. தம்பி மலன்னு டைட்டில் வச்சிடலாம். ஹீரோ சைக்கிள்ல வரான். ஓபனிங்ல ஒரு சாங் போடுறோம். என்ன சாங்னா, வந்தேன்டா தபால்கார பட்டுவாட பத்தி பாட போறேன், காடு கொடுத்தா கவர் கொடுப்ப, மணி கொடுத்தா ஆடர் கொடுப்ப, உன்னால முடியாது தம்பி. இப்படின்னு ஓபனிங்ல ஒரு சாங் போட்டா தியேட்டர்ல பயங்கரமா விசில் பறக்கும். விசில் பறக்காதா, கல்லு பறக்கும். ஏன்டா அண்ணாமலைய உள்டா பண்ணி எனக்கே தம்பி மலன்னு கதை சொல்லி காது குத்துறியா? நாங்களும் அவருடைய தம்பி தானே. கதையின்னா மனசுல பச்சக்குன்னு ஒட்டனுண்டா. பச்சக்குன்னு ஒட்டுறதுக்கு அடுத்தவாடி பசையோட வர. கொஞ்சம் அசந்தா நம்ம சீட்டையே பிடிச்சிருவானுங்க போல இருக்கு. முருகா, முருகா, ராசா தேயவு சுரு என்னது இல்ல. லவோ டிவோன், லவோ டிவோன் கத்திட்டு வரீங்க? என்ன ஆச்சு? நெஞ்சு வலிக்குதேம்மா, உயிர் போயிடு போல இருக்கு. வைரம், நான் வேணா வெட்டி எனக்கு போன் பண்ணட்டுமா? என்னங்க, நான் டாக்டருக்கு போன் பண்ணட்டுமா? மாமா, டாக்டரால ஜெயிக்க முடியாது வியாதி. வேற யாரால பாத்தீரும்? உங்க ரெண்டு பேராலதான் தீரும். ராத்திரி பூரா ரெண்டு பேரும் என் பக்கத்திலே இருக்கணும். உங்க பக்கத்திலேவா? எதுக்கும் கவலையே படாதீங்க மகனே. மருமகனே, பக்கத்துல படுங்க. நீ படுமா? ரெண்டு பேரும் பக்கத்துல படுத்தா என் நெஞ்சு வலி பஞ்சா பறந்துரும். மாமா, மாமா கூச்சுதா? மாமான்னு கூப்பிடாத. கூச்சம் கூட வருது போல இருக்கு. நல்ல நடராத்திரியில பாத்ரூம் அதுன்னு எதுக்காவது போற பழக்கம் இருக்குதா? நீ வந்ததுல இருந்து அதுக்கெல்லாம் நான் போறதே இல்ல. நான் குரட்டதான் விடுவேன், தூங்கவே மாட்டேன். போனமா, நல்ல நேரம் போயிட்டு இருக்கு, சீக்கிரம் உங்க குழந்தை எடுத்துப்பாங்க. குழந்தை அப்படியே அப்பா உரிச்சு வச்சிருக்கு. ஆமா, அதே முட்டைக்கோசு கண்ணு, அதே முள்ளம் பண்ணி தலை, அதே கம்பட். ஏன் கத்துறீங்க? இன்னைக்கு நல்ல நாள், குழந்தைக்கு நல்லபடியா ஒரு பேர் வச்சுடலாம். அப்பாவா? நீங்களே ஒரு பேர் சொல்லுங்க. ரிப்பேர்னு வைங்க. பதில என் குழந்தைக்கு பேர் வச்சுட்டு அப்புறம் அவன் குழந்தைக்கு பேர் வைங்க. ஏய், யாருடி நீ? அதை கேட்க நீ யாருடி? நான் இவரு பொண்டாட்டி, நான் அவரு அப்பாட்டி. அழகு, இது டெஸ்ட் மேட்ச், இது ஒன் டே மேட்சா? ஒவ்வொருத்தர் கையில ஒவ்வொரு குழந்தை, மொத்தம் ரெண்டு குழந்தை. நான் போலிங்கே போடல, எப்படி ரெண்டு விக்கெட் விழும்? விழுந்திருக்கே. என்னமா நீ பாட்டுக்கு வப்பாட்டி அவப்பாட்டி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? உனக்கும் இவருக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? இந்த ரேஷன் கார்டு தான் என் புருஷங்கிறதுக்கு என் வீட்டு ரேஷன் கார்டு தான் சாட்சி. கொண்டு காட்டுமா? ரேஷன் கார்டுல பேர் கொடுக்கற அளவுக்கு போயாச்சா? ஐயோ ஐயோ, நான் இவ கூட குடும்பமும் நடத்தல, குழந்தையும் கொடுக்கல, சும்மா ரேஷன் கார்டு போஸ்ட் கார்டு விசிட்டிங் கார்டுன்னு வளர்றா. நானே வளர்றேன். பத்தி கேட்டியா? தப்பு தண்டா நடந்திருக்கு அர்த்தமா? என் முதுகுல மச்சா இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். முதுகுல மச்சா இருக்கிற குழந்தை எல்லாம் என் குழந்தை ஆயிடுமா? ஆபரேஷன் கார்டுனாச்சே. இத பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் விளாவரியா சண்டை போட்டு ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. எனக்கு பேங்க்ல அர்ஜென்ட்டா வேலை இருக்கு. சந்தேகமே இல்ல, குழந்தைக்கு வருது அப்பா. பெண் பாவம் பொல்லாதது. போமா உள்ள. ஐயோ, வகுத்த கலக்குதே, வகுத்த கலக்குதே, கருப்பு. என்னங்க? ஐயோ, கலங்காத்தால வகுத்த பயங்கரமா கலக்குதையா? பாத்ரூம்ல தண்ணி கூட இல்ல. மோட்டர் ரிப்பேருங்க, அந்த கார்பரேஷன் கார வேற கால வாரிப்புட்டான், குடிக்க கூட தண்ணி இல்ல. ஐயோ, இப்ப வருதே, என்னையா பொருத்துங்க. ஒரு மணில இருந்து ரெண்டு மணி வரைக்கும் தண்ணி விடுறானா? அப்ப போங்க. கிழிஞ்சது,
ஒரு மணி வரைக்கும் பொறுத்துக்க முடியாது ஐயா. ஐயோ, நான் கார் எடுத்துட்டு தோட்டத்து பக்கம் ஒதுங்கிட்டு வர்றேன். நீ போய் செம்ப கொண்டா கொண்டா. இல்லையா, நீ செம்ப கொண்டாடுறதுக்குள்ள வந்துரும் போல இருக்கு. பேப்பரை கொண்டா ஐயா. இந்த நாள் பேப்பருங்க, நான் படிக்கிறதுக்காக கேக்குறேன். ஐயோ ஐயோ, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. நேரம் கிட்ட நேரம், தலைவர் வாழ்க. கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் பொறுங்க. நம்ம தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கோம். ராத்திரி பூரா ஆட்டோவிலையும் வேன்லயும் வந்திருக்கோம். பேசுங்க தலைவர், பேசுங்க. ஐயோ, நேரம் கிட்ட நேரத்துல பேச சொல்றீங்களே, பின்னால பெரிய பிரச்சனை இருக்கியா தலைவர? இப்ப உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? இது இறக்குமதி பத்தி பேசணும். ஐயோ, பேச முடியாது. தீ குளிக்கிறீங்களா? இங்க குடிக்கிறதுக்கே தண்ணி இல்ல, தீ குளிக்கிறதுக்கு எப்படியா பெட்ரோல் கிடைக்கும்? டீசல்ல குளிப்போம். டீசல்ல குளிப்பீங்களா? நீ யாரு எதிர்கட்சிக்காரனா? ஐயோ, சொன்னா கேளுங்கய்யா, பின்னால பெரிய பிரச்சனை இருக்கியா. தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. பின்னணியில ஏதோ கடமுடா கடமுடான்னு சத்தம் கேக்குதியா? பிற்போக்கை ஒழிச்சே ஆக வேண்டும். போய் விடுங்க தலைவர். நீங்க எங்க போனாலும் உங்க பின்னாடியே வருவோம். யோ, இப்ப பின்னால வந்த நாரியிலும் நாரி வழியா 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 வண்டியா. தலைவருக்கு பின்னாடி ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு, நாம போய் காப்பாத்தி ஆகணும். தலைவர் பின்னாடி அணிவகுத்து போவோம். தலைவர் வடக்கே போச்சா மாடு, தெற்கே போச்சா ஆடு, கிழக்கே இருக்கான் காடு. மாங்குட்டி வந்த மயிலே, நானே நானே நானே. என்னப்பா நரியாட்டமா ஓலையிடுற? தேனண்டல் பிலிம்ஸ் மாதிரி மிருகங்களை வச்சு படம் எடுக்க போறியா? அதான் இல்ல, அலிபாபாவும் 40 திருடங்கள் படத்தை அப்படியே உல்டா பண்ணி அருக்காணியும் 50 கிழவிகளும் படம் எடுக்க போறேன். படத்துல கதாநாயகி யார் தெரியுமா? கொல்லங்குடி கருப்பாயி. என்ன எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்ட போறேன்னு சொன்னது மாதிரி என் பையனையும் எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்ட போறீங்களா? ஆமா, உங்க ரெண்டு பேரையும் எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டத்தானே நான் வந்திருக்கிறேன். ஒரு 25,000 பணம் கொடுங்க. ஒன்னு ரெண்டுனா பரவாயில்ல, 25,000 ஆச்சே, எதுக்குன்னு சொல்லுங்க. அதுவா, நேற்று உங்க பின்னாடி ஆட்டோ அணிவகுப்பு, கார் அணிவகுப்பு, கால்நடை அணிவகுப்பு எல்லாம் போல, அதுக்கு நீங்க தான் பணம் தரணும். என்னங்க இது, நான் பாட்டுக்கு பாத்ரூம் போனேன், அவங்க பாட்டுக்கு என் பின்னால வந்தாங்க, அதுக்கு 25,000? இதுக்கு நானா பருப்பு? பொறுப்பு. அதுதாங்க அரசியல். எல்லா கட்சிகளும் வரலாறு காணாத கூட்டம்னு பேப்பர்ல போடுறாங்களே, எப்படி? ஆட்டோல போறதுக்கு தனி சார்ஜ், லாரியில போறதுக்கு தனி சார்ஜ், கட்ட வண்டியில போறதுக்கு தனி சார்ஜ், எல்லாத்துக்கும் நீங்க தான் பணம் கொடுக்கணும், அதுக்கு நீங்க தான் செருப்பு. பருப்பு. நீங்களுமா? என்னங்க இது, ஓட்டு போட்டா பரவாயில்ல, ஒதுங்கத்தானே போனேன், பாத்ரூம் போனதுக்கு 25,000 பணமா? டாடி, ரெண்டு பேரும் பக்கத்துல தானே இருக்கீங்க, ஏன் இப்படி இருக்கிறீங்க? இது எங்க குடும்ப வியாதி. அப்ப எதுங்க இது, தொத்து வியாதி. நீயா வா முருகா, வா. டைரக்டர் ஆக போறேன்னா டாக்டரா வந்து நிக்கிற? வேற ஆஸ்பத்திரில இருந்து வர முருகா. அதுதான் மருந்து வாசனையா? அந்த மருந்து வாசனை வச்சு ஒரு கதை பண்ணிருக்கேன், மெடிக்கல் சப்ஜெக்ட். எல்லாரும் மண் வாசனையை வச்சு தானே கதை பண்ணுவாங்க. அவங்கள கிராமத்துல பிறந்தவங்க, நான் ஆஸ்பத்திரியில பிறந்தவன், அதான் நான் என் ரேஞ்சிலே கதை பண்ணிருக்கேன். ரொம்ப புதுமையா இருக்கேன். தேங்க்யூ முருகா. படத்து ஓபனிங்ல ஒரு கமெண்ட் அடிச்சு தியேட்டரியே கலக்கிறோம். எப்படி? என் இனிய தமிழ் மக்களே, என் தாய் பிரசவத்தின் போது படுத்திருந்த அந்த வெள்ளை கட்டில் என் சிகப்பு இதயத்திலேயே சிம்மாசனம் போட்டுக் கொண்டிருக்கிறது. நான் சிறு வயதிலேயே சிரித்து விளையாடிய அந்த தங்க தொட்டில் என் இரு கண்களுக்குள்ளே கதக்களி ஆடிக்கொண்டிருக்கிறது. முருகா, முருகா. நான் 1,000 சென்ட் வாசனையை என் உடம்பில் பூசிக்கொண்டாலும், நான் ஆரம்ப காலத்தில் சுவாசித்த அந்த டெட்டால் மருந்து வாசனை என் மூக்கில் இருக்கும் நாசித்வாரங்களிலே நத்தரமாடிக்கொண்டிருக்கிறது. டைட்டலுக்கு முன்னாலே இது ஓகே. கதை என்ன? அந்த ஆஸ்பத்திரியில ஒரு கம்பவுண்டர், அவர் வழக்கமான கம்பவுண்டர் மாதிரி பேண்ட் ஷர்ட் போட மாட்டாரு, கதர் வேஷ்டி கதர் ஷர்ட். அவர்தான் சின்ன கம்பவுண்டர். சின்ன கம்பவுண்டர். அவரு வேற என்னென்ன பண்ணுவாரு? அவர் மத்த கம்பவுண்டர் மாதிரி சைக்கிள்ல வர மாட்டாரு, நடந்தே வருவாரு. அதான் இல்ல, மாட்டு வண்டியில வருவாரு. அவர் வரும்போது ஆஸ்பத்திரி வெளியே இருக்கிற ஆயா எல்லாம் கோரத பாடுவாங்க. என்ன பாடுவாங்க? மலேரியா வியாதி, தொத்து வியாதி, வாந்தி பேதி, கண்ணு பட போகுதையா சின்ன கம்பவுண்டரே, உன்ன சுத்தி டெட்டால் ஊத்த வேணும் ஐயா சின்ன கம்பவுண்டரே, உன்ன சுத்தி டெட்டால் ஊத்த வேணும் ஐயா சின்ன கம்பவுண்டரே. இது ஓம் பாட்டா? இத உனக்கு முன்னாலேயே இளையராஜா போட்டார். இளையராஜா என்ன முந்திட்டாரா? பரவாயில்ல, வரும்போதெல்லாம் காப்பி அடிச்சே கதை சொல்றது உனக்கு புழப்பா போச்சு. காப்பி அடிச்சு கதை சொல்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இருக்கட்டும்டா, அடுத்த தடவை வரும்போது எனக்கு வித்தியாசமான ஒரு கதையை சொல்லு. ஓகே, நான் நேர வீடியோ கடைக்கு போய் 6 இங்கிலீஷ் கேசட்டு, 4 தெலுங்கு கேசட்டு, 2 ஒரியா கேசட் எடுத்து போய் எல்லாத்தையும் கலந்து ஒரு வித்தியாசமான ஸ்மால் பட்ஜெட்ல தமிழ் கதையை சொல்றேன். சரி, சின்னதா ஒரு டைட்டில் சொல்லிட்டு போ. நீங்க தான் சின்னதா கேட்டீங்க, இதை விட பெருசா ஒண்ணு சொல்லு. சிப்பா சி போ. இது கூட நல்லா தான் இருக்கு.
ஒரு நிமிஷம் நம்ம குழந்தைய கொஞ்சிட்டு பாக்க கூடாதா? இந்த குழந்தையவா ஏண்டி கொஞ்சம்படியா வாடி குழந்தைய பெத்து வச்சிருக்கீங்க? மூக்க பார்த்தா மூணாவது வீட்டுக்காரன் மாதிரி இருக்குது, என்ன பார்த்தா எதிர் வீட்டுக்காரன் மாதிரி இருக்குது, வாய பார்த்தா வேலைக்காரன் மாதிரி இருக்குது. குடும்பம் ஒரு கதம்பம்னு கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனா இங்க குழந்தையே ஒரு கதம்பமா இருக்குதேடி. என்ன சொல்றீங்க தாதா? நான் ஆபீஸுக்கு போய் ஃபைல் எல்லாம் கிளீன் பண்ணணும், வரட்டுமா? அதுக்கு ஒரு நேரங்காலம் கிடையாது. நீயா? ஆமா நானே தான். எங்க போற? இதே கேள்வியை தான் அந்த மூதேவியும் கேட்டான். புறப்படும் போது எங்க போறேன்னு கேட்டா போற காரியம் உருப்பிடுமா? நீ போற காரியம் உருப்பில எனக்கு என்ன? இங்க இருக்கிற வேலையை பாத்துட்டு போ. அப்படி என்ன வேலை? நம்ம குழந்தை இல்ல, அவ கக்க போயிட்டா. கை வச்சு போ. போயிட்டானா? அவார்டே கொடுக்கலாம். இவ்வளவு இந்த சிசு போனதா? இத கழுவ கார்பரேஷனாலேயே முடியாது, வேற ஆளை பாரு. யோ, புள்ளைய பேசிக்க தெரியுது, அது கழுவ தெரியாதா? நீதான் கழுவணும். நான் மறுபடியும் சொல்றேன், இது என் குழந்தை இல்ல. வேணும்னா எல்ஐசி பில்டிங் மேல ஏறி நின்னு சொல்றேன், இல்ல இல்ல இல்ல. எல்ஐசி பில்டிங் என்ன, ஏரோப்ளேன்ல ஏறி நின்னு சொன்னாலும் சரி, இதுவும் குழந்தைதா. இது பாரு, குழந்தைக்கு சுத்தமா கை விட்டு பாலை கொடுத்து தூங்க வச்சுட்டு போ. பாலை கொடுக்கணுமா? இப்பதான் வெளியே தள்ளி இருக்குது, அதுக்குள்ள உள்ள திணிக்கணுமா? பாலுக்கு நான் எங்க போவேன்? நீ பியூட்டி பார்லருக்கு போயிட்ட. எவனோ விதைய விதைச்சிட்டு போயிட்டான், பலர்ற செடிக்கெல்லாம் நான் தண்ணி ஊத்த வேண்டி இருக்குது. ஏன்பா, உங்க அம்மா குடிக்கிறதுக்கு என்ன இலவ கொடுத்தா இப்படி நாருது? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அடிக்க வருவானே விஷ வாயுன்னு. ஆபீஸ்ல ஃபைல் க்ளீன் பட்டன் சொல்லிட்டு இங்க இந்த ஃபைல க்ளீன் பண்ணிட்டு இருக்கீங்களா? அவ புள்ள மட்டும் என்ன ஒத்தி ஏன் புள்ள கை விடுங்க. ஓம் புள்ள இன்னும் வெளிக்கே போலியே. பரவாயில்ல, போறதுக்கு முன்னாடி கை விடுங்க. குடிங்க, கழுவிட்டு ஆகணும். இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே. ஐயோ, தெரியாதனமா மடியில உட்கார வச்சுக்கிட்டேனே. இதுகளை கிளீன் பண்றேனோ இல்லையோ, முதல்ல என்ன கிளீன் பண்ணிக்கணும் போல இருக்கு. அரிசி மூட்டை, பருப்பு மூட்டை, உளுந்து மூட்டை, வேட்டி மூட்டை போ, குடவு மூட்டை போ, எல்லாம் போங்க. கணபதி, என்ன மூட்டை மூட்டையா போய்கிட்டு இருக்கு, இதெல்லாம் எதுக்கு? விளையாடுறீங்களா? நாளைக்கு உங்களுக்கு பிறந்த நாள். பயங்கர பிளாவா இருக்கு. 6 மாசம் கழிச்சு தானே எங்க அப்பாவுக்கு பிறந்த நாள் வரும். ஆனா 2 மாசத்துக்குள்ள தேர்தல் வரப்போகுதுல்ல, அதனால உங்களுக்கு பிறந்த நாள்னு பொய் சொல்லி ஒரு பெரிய விழா நடத்தணும். பேப்பர்ல பெருசு பெருசா போட்டோ வரணும், அதுதான் அரசியல் ஸ்டண்ட். எனக்கு பஸ் ஸ்டாண்டு, ஆட்டோ ஸ்டாண்டு, கோபி ஸ்டாண்டு தான் தெரியும், இந்த ஸ்டாண்டு எல்லாம் தெரியாது. நான் எதுக்கு இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். இது பாருங்க, நாளைக்கு உங்க பேர்ல இலவச வேட்டி வழங்கும் விழா, இலவச புடவை வழங்கும் விழா, இலவச உணவு வழங்கும் விழா அப்படின்னு 30 விழா நடத்த போறேன். அதுக்காகத்தான் இந்த முட்டை எல்லாம். இலவசமா பல் பொடி மூக்கு பொடினா கட்டுப்படி ஆகும், வேஸ்ட் செலவுனா பணம் நிறைய செலவாகுமே. நான் குஜராத் சேட், உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் தர்றோம், ஆனா 3 மாசத்துக்குள்ள அசலு வட்டியும் திருப்பி கொடுத்துடணும். 3 மாசம்னா எப்படிங்க? என்னங்க, 2 மாசத்துக்குள்ள எலெக்ஷன் வரப்போகுது இல்ல, அதுல நீங்க ஜெயிக்க போறீங்கல்ல, அப்ப நிறைய பணம் வரப்போகுது இல்ல, அப்ப திருப்பி கொடுத்துடலாம். இத பாருங்க, இப்போ அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு நிறைய பணம் வேணும்னா நீங்க உங்க சொத்துக்கு மட்டும் கையெழுத்து போட்டா போறாது, உங்க பார்ட்னர் சொத்துக்கு சேர்த்து கையெழுத்து போடணும். என்னங்க இது, என் கையெழுத்துல நான் போடுவேன், என் பார்ட்னர் கையெழுத்துல எப்படிங்க போடுவேன்? இத பாருங்க, இவர் எதுக்கு பத்திங்க, உங்க பார்ட்னர் கையெழுத்து இவரை போட சொல்லுங்க. அது ஃபோர்ஜரியாச்சே. அப்ப ஃபோர்ஜரினா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நானே போடுறேன். பாத்தீங்களா என் புள்ள எப்படி வளர்த்திருக்கேன்னு? ஏங்க, இதுல வில்லங்க எதுவும் வந்துடாது, ஒண்ணும் வராது. நீங்க கவலையே படாதீங்க, உங்களையும் உங்க பார்ட்னர்ஸையும் நான் எங்கேயோ கொண்டு போய் நிறுத்த போறேன். என்ன, உன்னையும் தான் ஃபோர்ஜரி பண்ண போறியே, உன்னையும் எங்கேயோ கொண்டு போய் நிறுத்த போறேன். குடும்பத்தையும் எங்கேயோ கொண்டு போய் நிறுத்த போறா? என்ன பண்ணல்லவா, எந்த ஆயும் அல்லவா, பொன்னப்பனல்லவா, பொன்னம்பலத்தவா, என்ன பண்ணல்லவா, எந்த என்ன வேற உங்க அப்பா கதையில பூ பூத்திருக்கு? வேற எவனும் வச்சிட கூடாது, அதனால நானே வச்சுக்கிட்டேன். சாமி படத்தை வச்சுக்கிட்டு எங்கப்பா போறீங்க? பெட்ரூம் போறேன், அங்க போய் இந்த சாமி படத்தை வைக்க போறேன். இனிமே அது பெட்ரூம் இல்ல, பூஜை ரூம். அப்படின்னா நாங்க ரெண்டு பேரும் இனிமே அங்க படுத்து தூங்க முடியாதா? தூங்கலாம், ஆனா வேற எதுவும் தப்பு தண்டா நடந்துட கூடாது. அப்படி ஏதோ நடந்துச்சு, எங்க அப்பன் சிவபெருமானுக்கு எவ்வளவு கோவம் வந்துரும். நேத்து ராத்திரி தூங்கும் போது என் கனவுல மை லார்ட் சிவபெருமான் நேரா வந்து நான் இருக்கேன்னு சொன்னார், அப்பதான் ஞானம் வந்தது. எல்லாருக்கும் தூங்கும் போது குறட்டை வரும்,
உங்களுக்கு ஞானம் வந்துருச்சா? சாமி அப்படி என்னதான் சொன்னாரு? என் பொண்ணுக்கு தோசை இருக்குன்னு சொன்னார். இன்னும் பத்து நாளைக்கு உங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த கனெக்ஷனும் இருக்க கூடாதுன்னு சொன்னார். அதனாலதான் இந்த படத்தை உங்க பெட்ரூம்ல மாட்ட போறேன். தப்பி தவறி கூட யார் அந்த பக்கம் போக கூடாது. போனா வெறும் சாமி பூஜை சாமி பஜனை, அது மட்டும்தான் நடக்கும், வேற எதுவும் நடக்க கூடாது. ஒற்றை ப்ளூ ஃபில் என் தாயும் அல்லவா இனிமே உங்க வாழ்க்கையில இருக்க வேண்டிய ஒரே தோஷம் சந்தோஷம் தான். இப்ப ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். பாட்டிருக்குது கூட்டிருக்குது பஜனை நடக்குது, பால் இருக்குது பழம் இருக்குது படையல் இருக்குது, சசி இருக்கு சிவனும் இருக்கு படுக்கை அறையிலே, பக்கம் இருந்து பூஜை நடத்து விடியும் வரையிலே. பாட்டை நல்லா கேட்டீங்களா, பூஜை தான் நடக்குது. பழச்சார் எடுத்து தென்னையில நீர் எடுத்து திராட்சை பழச்சார் எடுத்து தேவியிடம் பாராட்டு வாங்கும்படி நீராட்டு. மொத்தத்தில மனசில் ஒரு கொண்டாட்டம், இப்போ ரெங்கக்கட்டை பறக்குதம்மா வண்டாட்டம் வண்டாட்டம். பக்கத்திலே துணை இருந்த கும்மாளம் கிட்டே இருக்குதைய தட்டிடத்தா மத்தாளோ மத்தாளோ. கண்டிப்பா எப்பவும் தப்பு நடக்கல, அமக்கலமா அர்ச்சனை நடக்குது, அபிஷேகம் நடக்குது. ஐயோ மத்தளத்தை தட்டி கும்மாளம் போடுறதானே பூஜைங்கிறது, பக்தி பரவசம் தலைக்கேறி போச்சுங்க. கண்ணழகு நீ இரண்டு மாம் இரண்டு சொல்லுகின்ற கண்ணழகு, நேசம் கொண்ட நெஞ்சத்தையே அழகின்ற பெண்ணழகு. அந்தரிதா சுந்தரிதா வந்தாளே, அவ அள்ளி அள்ளி கேட்டதெல்லாம் தந்தாளே தந்தாளே. பக்தியிலே கலந்த மனம் பொண்ணாச்சு, இப்போ பஜனையிலே உச்சகட்டம் வந்தாச்சு வந்தாச்சு. தப்பு நடக்குது தப்பு நடக்குதுன்னு தவி தவி குதிச்சிங்களே, அது தப்பு இல்லையா? அவசரப்பட்டுட்டேன், இப்ப எனக்கே பஜனை மூடு வந்துருச்சு. பாட்டு இருக்குது கூட்டு இருக்குது பஜனை நடக்குது, பால் இருக்குது பழம் இருக்குது படையல் இருக்குது, பக்கம் இருந்து பூஜை நடத்து விடியும் வரையிலே, ஊதுபத்தி ஏத்தி வச்சு சோழங்கள் இடணும், கையில ராமணி எடுத்து நீங்க ஆட்டிடணும். வேலை போறதும் கிழறங்கிறதும் வாழ்க்கையோட தத்துவம் இல்லீங்களா?
அவன் குழந்தை பிறக்கலையே காசிக்கு போறான். நான் இது ரெண்டும் பிறந்துருச்சேங்கிறதுக்காக பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போயிடுவோம் போல இருக்கு. யோவா நாதா போயிடுச்சா? ஆமாயா, என் குழந்தைக்கு பாலை கொடுத்துட்டியா? என் நேரத்தை பாரு, நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீ கேக்குற. நீ கொடுத்த அம்மா பாலு, நான் கொடுத்த ஆவின் பாலு. ரொம்ப பேசாதயா, என் குழந்தை எடுத்துட்டு என் ரூமுக்கு வா. இல்லையா, அவர் ரூமுக்கு போன கால வச்சிடுவேன். நம்ம குழந்தை எடுத்து ரூமுக்கு வா. குழந்தைகளை அடி பெத்து வச்சிருக்கீங்க, ரெண்டு லவுட் ஸ்பீக்கரை பெத்து வச்சிருக்கீங்க, இதுங்க கத்துற கத்துற காது டமாரமே கிழிஞ்சிடும் போல இருக்குது. மெத்தா போட்டு வச்சிருக்கேன், ஏ ரூமுக்கு வா. பாய் போட்டு வச்சிருக்கேன், ஏ ரூமுக்கு வா. ஏற்கனவே ஃபியூஸ் ஆன பல்பு, இதுல யாரு சுவிட்ச் போறதுன்னு இவங்களுக்குள்ள அலைச்சல். இவங்க இம்சைக்கு பேசாம கரண்ட்லயே கைய கொடுத்துடலாம். ஆடாச்சி தூண்டிடுச்சு, வாமா கண்ணு. தக்கட்டிக்கோ வா முருகா வா. நீ யாரு? ஹூ இஸ் திஸ் நியூ முருகன்? நாங்க கதையை தான் உல்டா பண்ணுவோம், இங்க ஆளே உல்டாவா இருக்கு. ஹூ ஆர் யூ? இல்ல முருகா, இந்த கம்பெனிக்கு நான் தான் உண்மையான ப்ரொடியூசர். கருமாரி கந்தசாமின்னு பேரு. கருமாரி கந்தசாமி? இதுக்கு முன்னாடி உருமாறி இருந்தவர் எங்க? அவரா? அவரு சினிமா பைத்தியம் சீனிவாசன். இந்தா அங்க பாரு. நான் ஆபீஸ பூட்டிட்டு முருகனை கும்பிட பழனிக்கு போயிருந்தேன். அந்த நேரம் பார்த்து இந்த சினிமா பைத்தியம் ஆபீஸ திறந்து ப்ரொடியூசரா நடிச்சிருக்கு. ஆமா முருகா, நீ யாரு? நான் பிள்ளையாரு. இது வந்து எனக்கு கதை, திரைக்கதை வசனம், பாடல், இசை, டைரக்ஷன், எடிட்டிங், கட்டிங், ஒட்டிங் எல்லாமே தெரியும். அடேங்கப்பா, இந்த பைத்தியக்காரனை புடிச்சிட்டு போக பைத்தியக்கார ஆஸ்பத்திரில இருந்து ஆள் வருது. அதுக்குள்ள நீ ஒரு கதை சொல்லு முருகா. நம்ம காதல் இளவரசன் கமலஹாசனும் நவரச நாயகன் கார்த்திக்கும் இணைஞ்சு நடிச்சிருந்தா எப்படி இருக்கும்? பெரிய படம் தான், கதையை கொஞ்சம் சொல்லு முருகா. ஹீரோ கமலஹாசன் கார்த்திக் கிட்ட சொல்லி ரெண்டு வாழ்ப்பழம் வாங்கிட்டு வர சொல்றாரு. எப்படி தெரியுமா? வாழ கார்த்திக், இங்க வா, கடைக்கு போய் ரெண்டு வாழ்ப்பழம் வாங்கிட்டு வா. ஓகே, வாழ்ப்பழம் தானே இது? நான் ரெண்டு வாங்கிட்டு வர சொன்ன, நீங்க ஒண்ணுதான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இன்னொன்னு எங்க? அதான் இது. லோக், நான் உன்ன ரெண்டு வாழ்ப்பழம் வாங்கிட்டு வர சொன்னேன், நீ ஒண்ணுதான் வாங்கிட்டு வந்திருக்க. இன்னொன்னு எங்க? அப்பா, நான் என்ன பார்த்தா பூ பண்ண, கடைக்கு போய் ரெண்டு வாழ்ப்பழம் வாங்கிட்டு வர சொன்ன, நீ ஒண்ணுதான் வாங்கிட்டு வந்திருக்க. ஒண்ணு எங்க? நாலு பேருக்கு நல்லது பண்றதா எதுவுமே தப்பு இல்ல சொல்லிருக்கா வேற நாயக்கர். அவர்கிட்ட சொன்ன வச்சுக்கோ. எங்க எங்க போடா, என் படம் கரகாட்டக்காரனே காப்பி அடிச்சு என்கிட்டயே கதை சொல்ல வந்துட்டியா? போடா. கருமாரி கந்தசாமி, மாயாண்டிகளை சொல்லி உன்னை சுட்டுடுவேன். ஐயா ஐயா, இன்னைக்கு எலெக்ஷன் இல்லையா? இன்னைக்கு எலெக்ஷன் இல்லையா? ஏயா, எவனையாவது சுயேட்சைய கொண்டுட்டாங்களா? அது இல்லைங்க, நீங்க எலெக்ஷன்ல கழுத சின்னத்துல நிக்கிறீங்கல்ல, கழுதைய கொண்டு போய் நிறுத்தினா நிறைய ஓட்டு விழுதுமே நினைச்சு பூத்து பக்கத்துல கழுதைய நிறுத்தினேன். அது உதச்ச உதையில ஏகப்பட்ட எலும்ப காணோம். நல்ல வேலை என் சின்ன யானையை வைக்காம போனேன், இல்ல உன்னை மிதிச்சே கொண்டு இருக்கும். கவலையே படாத, நான் தேர்தலில் ஜெயிச்சு முதல்வரான உடனே முதல்ல செய்ய போற வேலை என்ன தெரியுமா? நிலக்கறி ஊழல், ஆட்டுக்கறி ஊழல், மாட்டுக்கறி ஊழல் செஞ்சு எக்கச்சக்கமா பணத்தை கொள்ளையடிச்சு அந்த பணத்துல உன் வைத்தியத்துக்கு உன்னை அமெரிக்காவுக்கு அனுப்புறேன். அமெரிக்காவுக்கு அனுப்புறீங்களா? இதான் யார் யார எங்கெங்க வைக்கணுமோ அங்கெங்க வைக்கணும், இல்லைன்னா கொடி கப்பீங்க, சொத்தை கப்பீங்க. எங்கள் ஓட்டு கழுதைக்கு, எங்கள் ஓட்டு கழுதைக்கு, எங்கள் ஓட்டு கழுதைக்கு. ஓட்டு எண்ணிக்கிட்டு இருக்காங்க, வெற்றி நமக்கு தான். அடுத்த முதல்வர் நான் தான், துணை முதல்வரா. ஒரு புத்திசாலித்தனமா உள்ளவங்களை வைக்க கூடாது, கௌச்சியர் வாங்கறேன். நம்ம சொல்றத கேக்குற, ஒரு ரப்பர் சம்பத்தான் வைக்கணுங்கிறேன், அப்பதான் நம்ம சொல்ல கேப்பாங்க. டாடி, தந்தே, அச்சா, பிதாஜி. என்னடா எலெக்ஷன் ரிசல்ட் என்ன ஆச்சு? டைட்டில் போட்டுட்டு இருக்காங்க. டைட்டிலா? உங்களுக்கு சிம்பாலிக்கா சொன்னா புரியாது, ஓட்டு எண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க 500 ஓட்டு லீடிங்ல இருக்கீங்க. பாருறா, போக போக பாரு, நான் எவ்வளவு ஓட்டு ப்ளீடிங்ல இருக்கேன்னு. ப்ளீடிங்கா? அது கடைசியில, இப்ப நீங்க லீடிங்ல இருக்கீங்க. சரி, பையன் கிட்டான தப்பு பண்ண கண்டுக்காத, அடுத்த ரவுண்ட் பாத்துட்டு வா. அடுத்த ரவுண்ட் ஸ்ட்ராங்கா பாத்துட்டு வரேன். என்ன இப்படி கைய காட்டிட்டு போறான்? கடைசியில இந்த ரவுண்ட்ல வந்துட போறான். ரெண்டாவது ரவுண்ட் என்ன ஆச்சுனே தெரியலையே. இவன் ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் எழுத்துட்டே கிடப்பான். ரெண்டாவது ரவுண்ட் என்னடா ஆச்சு? காவேரி தந்த கலை செல்வனே. நான் எங்க காவேரி தந்தேன்? அள்ளி விட வேண்டியதானே. சரி, அள்ளி விடு. என் தமிழ் தந்தையே. நான் தந்தைன்னா அம்மா யாரு? இல்லையே. பரவாயில்ல, ரெண்டாவது ரவுண்ட் என்னடா ஆச்சு? 5000 ஓட்டு விழுந்திருக்கு. ஆஹா, மகனே மகனே மகனே.
நீங்களே ஏன் எழுக்கிறீங்க? ஆளுக்காரு இழுத்தா தாண்டா வரும். மூணாவது ரவுண்டு என்ன ஆச்சுன்னு பாத்துட்டு வாடா. மூணாவது ரவுண்டு ஸ்ட்ராங்கா பாத்துட்டு. மூணாவது ரவுண்டு வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். போற போக்க பார்த்தா நம்ம கட்சியில 200 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருவாங்க போல இருக்க. எதிர்கட்சிக்கு 4 எம்எல்ஏக்கள் தான். ஜெயிச்சுட்டு சட்டசபைக்குள்ள வரட்டும். கும்மா குத்து குத்தி வேசில உரிய விட்டுறேன். நீ இருக்கிறத பார்த்தா நான் வெற்றி அடைஞ்சிட்டும் போல இருக்கு. 1000 காருக்கு ஊர்வலத்துக்கு ஏற்பாடு பண்ணு. அடுத்த முதல்வர் நான் தான். நீங்க முதல்வர் ஆன பிறகு என்ன டாடி பண்ணுவீங்க? அடுத்த நாளே உண்ணாவிரதம் இருப்பேன். ஏ ஒரு ஸ்டண்ட் தான். நீங்க ஸ்டண்ட் அடிக்கிறதுக்குள்ள மக்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு சென்ட் அடிச்சிட்டாங்களே. சென்டா? ஆமாப்பா, நீங்க தோத்துட்டீங்க. உங்களுக்கு கிடைச்ச மொத்த ஓட்டு 5 தான். 5 ஓட்டா? 2வது ரவுண்ட்ல எனக்கு 5000 ஓட்டு விழுந்திருக்கதா சொன்னியே. எல்லாம் 3வது ரவுண்ட் போட்டு செல்லாத ஓட்டா குத்திட்டாங்களே. ஐயோ, எல்லாத்தையும் நான் செல்லமா வளர்த்தனே, கடைசியில செல்லாத ஓட்டு போட்டு போயிட்டாங்களே. என் சொத்தெல்லாம் போச்சு. கஷ்டமா இருக்குதே பைரா. அப்பா, நீங்கள் எங்கள் முதலிரவுக்கு ஏற்பாடு செய்வீர்கள் என்று வார்த்தை ஏமாந்து விட்டோ. ஐயோ, எனவே நாங்களே செட்டப் செய்து கொண்டோம். ஐயோ, நீங்கள் இந்த கடிதத்தை படிக்கும் போது பல்லாவரம் மலையில் உள்ள பங்களாவில் பட்டப்பகலில் எங்கள் பார்த்துட்டே மூடிட்டு இருக்கோம். வரும்போது நான் கர்ப்பமாகத்தான் வருவேன். இது உருது வயலா வயலா. பல்லாவரம் மலையிருக்கு உய்யல்லாலா, பக்கத்தில் தம் சிலையிருக்கு உய்யல்லாலா. இங்கே இல்லை உங்கப்பன் தொல்லை, உன்ன பார்த்து விட்டேனே தொல்லை. ஊசிக்கிட்ட நூலிருக்கு உய்யலாலா, கோத்திரத்தான் காத்திருக்கு உய்யலாலா. என்ன சொல்வேன் நான் பட்டப்பாடு சக்கப்பாடு. பல்லாவரம் மலையிற்கு உய்யலாலா, பக்கத்தில் தான் சிலையிற்கு உய்யலாலா. தங்க குழந்தை இவன் பிள்ளை தாண்டி, புன்னகை மன்னன் கூமுட்டை கண்ணன் பெரிய கிளாடி. சின்ன வீட்டுக்கு வந்தான் வாரிசை தந்தான் இவன் ஒரு கேடி. புன்னகை மன்னன் போண்டா கண்ணன் போய் சொல்லுறாண்டி. புன்னகை மன்னன் போண்டா கண்ணன் போய் சொல்லுறாண்டி. நான் தாய் பால் கொடுத்த தங்க குழந்தை இவன் பிள்ளை தாண்டி. புன்னகை மன்னன் கூமுட்டை கண்ணன் பெரிய கிளாடி. சின்ன வீட்டுக்கு வந்தான் வாரிசை தந்தான் இவன் ஒரு கேடி. போனால் போகட்டும் போட, போனால் போகட்டும் போட. இங்கே தேர்தலில் ஒழுங்காய் ஜெயித்தவன் யாரடா? போனால் போகட்டும் போட. இங்கே தேர்தலில் ஒழுங்காய் ஜெயித்தவன் யாரடா? போனால் போகட்டும் போட.
கழுதை சீனத்தை தேர்ந்தெடுத்தேன் நான் காலால் எனையே புதைத்ததடா உடவை வேட்டிகள் வாங்கி தந்தேன் நான் கடந்தான் பரிசாய் கிடைத்ததடா எலச்சல் எழுவது வியாபாரம் அதில் ஜெயித்தால் நல்ல வரவாகும் இங்கு தோற்றால் ரொம்ப செலவாகும் போனால் போகட்டும் போடா போனால் போகட்டும் போடா இங்கே தேடலில் ஒழுங்காய் ஜெயித்தவன் யாரடா போனால் போகட்டும் போடா போனால் போகட்டும் போடா போனால் போகட்டும் போடா போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு சாமிய பயமாச்சி வந்தாச்சு வம்பு வழக்கு போட போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு சாமிய பயமாச்சி வந்தாச்சு வம்பு வழக்கு உங்களுக்கு எனக்கு ஷேரு என்று ஒப்பந்தம் இருக்கு பாரு என்னைய கிட எண்ணிடலாமா இது பிள்ளையா சாமிட மாமா போட போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு சாமிய பயமாச்சி வந்தாச்சு வம்பு வழக்கு அதோ அந்த ரஜினி போல மாற வேண்டும் இதோ இந்த கமலை போல ஆட வேண்டும் ஒரே படத்திலே ஒரே சீனிலே ஒரே படத்திலே ஒரே சீனிலே ஒரே சாட்டில் உலக புகழை வாங்குமே அதோ அந்த ரஜினி போல மாற வேண்டும் இதோ இந்த கமலை போல ஆட வேண்டும் ஒரே படத்திலே ஒரே சீனிலே ஒரே சாட்டில் உலக புகழை வாங்குமே கதை வசனம் பாட்டு எழுதி இசையும் போடுவேன் காமிராவில் தாட்டு சொல்லி இயக்கி காட்டுவேன் இயக்கி காட்டுவேன் டான்ஸ் கண்டு எடிட்டிங் என்று தெரியும் யாவுமே கடன் கொடுக்க மட்டும் இங்கு ஒருவன் வேண்டுமே ஒரே படத்திலே ஒரே சீனிலே ஒரே படத்திலே ஒரே சீனிலே ஒரே சாட்டில் உலக புகழை வாங்குமே என்ன மூச்சு வாங்குவீங்க எல்லாம் நடக்க கூட நடந்து போச்சே இனி நம்ம மூணு பேர் உயிர் வாழ முடியாது தூக்குமாரி தங்கணும் ஏப்பா சந்தோஷமா சாந்தி முகூர்த்தம் பண்ணிக்கலாம் சொல்றீங்களே அது புருஷம் பொண்டாட்டுக்குள்ள சாந்தி முகூர்த்தம் நடந்தா சந்தோஷப்படலாம் இங்கதான் ராங் கனெக்ஷன் ஆச்சே எனக்கும் ஒரு பொண்ணுக்கும் கனெக்ஷன் அந்த பொண்ணுக்கும் எனக்கும் பிறந்த போய் எந்த நீ அன்னைக்கு நான் ஒரு போட்டோவை காமிச்சு இது யாருன்னு கேட்ட உடனே நீ உங்க அம்மான்னு சொல்லல அப்பதான் நீ அம்மா வேணும் தெரிஞ்சது என்ன மாமா நீ அது எங்க அம்மா இல்ல வேலைக்கார அம்மா உன்னை எங்க எல்லாம் தேடுறது
இங்கே இருக்க. கடைசியில எனக்கு சொந்தமான குளத்திலேயே காத்து வாங்க வந்துட்டியா? இனிமே என் வீட்டுல உனக்கு வேலை இல்ல, போவலைய. நீங்க சொன்னா போக மாட்டேன். பொதுக்குழுவை கூட்டுங்க. எது பொதுக்குழுவா? உங்களுக்கு எல்லாம் யூனியன் தானே இருந்துச்சு. யூனியன்னா தான் பயப்பட மாட்டேங்கிறீங்களே, அதனாலதான் பொதுக்குழுவை கூட்ட சொல்றேன். வீட்டுல இருக்கிறவங்கல மெஜாரிட்டி என் பக்கம். முதல்ல நீங்க விட்டு விட்டு வெளியே போங்க. எது நான் கஷ்டப்பட்டு கட்டின வீட்டுல இருந்து நான் வெளியே போகணுமா? இந்த பாருங்க, அந்த வீட்டுல இருக்கிற வால் கிளாக்லயும் எனக்கு பங்கு இருக்கு, பீரோலையும் பங்கு இருக்கு, அங்க இருக்கிற வாட்ச்மேன்லயும் எனக்கு பங்கு இருக்கு. சவுண்டா பேசுறான், உட்டா சட்டமே பேசுவான் போல இருக்கு. நான் முன்னால போறேன், நீ பின்னால வா. என்ன அது, வீட்டுக்குள்ள கோவா கடற்கரை மாதிரி ஆயிப்போச்சு. விதவிதமான ஆளுங்க எல்லாம் வர்றாங்க. யார் நீங்க? We are from America. அமெரிக்கால இடம் இருக்குன்னு இந்தியா போட்டீங்களா? Could you please explain this? அமெரிக்காவுல உள்ள கோடீஸ்வரருக்கு இந்திய ஆம்பளை கிட்ட குழந்தை பாத்துக்கணும்னு ஆசை. வித்தியாசமான ஆசைதான். அதுக்கு நான் என்ன பண்ணணும்ங்கறீங்க? ரத்தம் இல்லாதவங்க ரத்தம் கொடுக்கறோம் இல்லையா? அதே மாதிரி உங்க உயிர் சத்தை கொடுத்தீங்கன்னா அமெரிக்காவுல இருக்கிற விஞ்ஞானிங்க அந்த கருவை டெஸ்ட் டியூப்ல வச்சு வளர்த்து குழந்தை ஆக்கிடுவாங்க. யோ, என்ன விளையாடுறீங்க? என்கிட்ட அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எவனோ பெருசா கிளப்பி விட்டுருக்கான் பொருளிய. மிஸ்டர் அல்கப்பா, ப்ளீஸ் கோஆபரேட். ஒரே நேரத்தில் ரெண்டு பெண்களையும் கர்ப்பமாக்கின கர்ப்பவீரர் நீங்க. உங்ககிட்ட இல்லாத உயிர் சத்தா? மரியாதையா ஆஸ்பத்திரிக்கு வா. வரலன்னா தூக்கிட்டு போயிடுவோம். தூக்கிட்டு போடுவியா? அதையே நான் பார்த்தேன் டாக்டர். உங்களை பார்க்கவே எனக்கு வெக்கமா இருக்குது டாக்டர். அநியாயமா என்ன இங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க டாக்டர். எங்கிட்ட உயிர் சத்தும் கிடையாது, பயிர் சத்தும் கிடையாது. நெல்லுக்கு தண்ணி பாய்ச்சவே என்னால முடியாது. எனக்கு எப்படி டாக்டர் குழந்தை? நீங்க? நானே தான். என்ன தெரியல? மேல பர்த்துக்குடி மேகநாதனுடைய பேரனும் கீழே பர்த்துக்குடி கருப்பசாமியுடைய பையனும் ஆகிய அழகப்பன் என்கிறது நானே தான். மிஸ்டர் அழகப்பன், உங்களை இங்க சந்திப்பேன் நான் எதிர்பார்க்கல. என்ன டாக்டர் நீங்க? அன்னைக்கு எனக்கு கருத்தட ஆபரேஷன் பண்ணின டாக்டரே நீங்க தான். விஷயம் தெரிஞ்ச நீங்களே என்ன இங்க தூக்கிட்டு வர சொல்லி இருக்கீங்களே. என்னால அமெரிக்காவுக்கு என்ன லாபம்? சாரி மிஸ்டர் அழகப்பன், ஒரு தவறு நடந்து போச்சு. கருத்தட ஆபரேஷன் உங்களுக்கு பண்ற அன்னைக்கு உங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டேன், நீங்க தூங்கிட்டீங்க. தவறுதலா பக்கத்துல உள்ள பெட்ல இருந்தவருக்கு கதற கதற ஆபரேஷன் பண்ணிட்டேன். எனக்கு அந்த ஆபரேஷன் நடக்கவே இல்லையா? நான் ஒரு பாவி டாக்டர், நான் ஒரு பாவி. கண்ணகிக்கு அடுத்தபடியா ஒரே உத்தமியா இருக்கிற என் பொண்டாட்டி பவுன நான் அனாவசியமா சந்தேகப்பட்டுட்டேன் டாக்டர். என் குழந்தைக்கு நான் தான் தகப்பனா. பவுலு, பவுலு. திருவாளர் உலகப்பன் எலெக்ஷன் செலவுக்காகவும் கட்சி நடத்துவதற்காகவும் கம்பெனியின் பெயரால் 40 லட்சம் ரூபாயை குஜாலா சேட்டிடம் கடன் வாங்கியிருந்தார். குறிப்பிட்ட காலத்தில் அசலையும் வட்டியும் திருப்பி கட்ட தவறியதால் அதற்கு ஈடாக அவருக்கும் அவரின் கம்பெனி பாகஸ்தர்களான பொன்னப்பன் அழகப்பன் ஆகியோருக்கும் சொந்தமான வீடு உட்பட அனைத்து ஸ்தாவர ஜங்கம சொத்துக்களும் ஜப்தி செய்ய இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. ஐயோ 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 ஐயோ. வீட்டை சீல் வைக்கணும், தயவு செஞ்சு வெளியே போறீங்களா? ஐயோ, எலெக்ஷன் நின்னா கலெக்ஷன் பண்ணலாம். ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு பங்களா வாங்கணும்னு நினைச்சேனே, இப்ப ஸ்டேட்டு என் பங்களா வாங்கிட்டானே. கோழி போச்சு, குஞ்சு போச்சு, குந்தி இருந்த வீடு போச்சு. இத்தனை நாளா இருந்த சளியும் போச்சா? கோழி போச்சு, குஞ்சு போச்சு, குஞ்சு போச்சு, நஞ்சு போச்சு, குஞ்சு போச்சு. தேர்தல நிக்கிறேன், தேர்தல நிக்கிறேன் சொல்லி கடைசியில் நடுத்தரவில் வந்து உட்கார்ந்துட்டேனே. என்னது ரத்த கண்ணீர்ல எம்ஆர் ராத பேசுற மாதிரி ஒரு குரல் கேக்குது? வழுக்கே நீயா? இது வழுக்கிய தலைதான் வழுக்கியா இருந்தது, இப்ப என் வாழ்க்கையே வழுக்கி ஆயிடுச்சு. என்னாச்சு? என்ன ஆச்சா? எல்லாம் ஒன்னால போச்சு. சேர்ந்துகிட்ட நீ கடை வாங்கும் போது எங்க சுத்தி இல்ல சேர்த்து எழுதி கொடுத்துட்ட? அமீனா வந்து எங்க ஊருக்க வச்சு என்ன வெளியே தள்ளுறான். என்ன பண்றது, நான் மந்திரியானா உனக்கு வாரிய தலைவர் பதவி கொடுக்கலாம். நீ வாரி வாரி ஊழல் பண்ணலாம்னு நினைச்ச, கடைசியில கழுத எப்படி கால வாரி விடும் நினைக்கவே இல்லையே. நானும் தான். என்னது வாய் அப்படியே இருக்கு, குரல் மட்டும் வருது. எப்பவும் பேகி பேண்டும் ஃபேஷனான சட்டையெல்லாம் போட்டு ஒலாத்துவ, இப்ப என்ன துண்டோட 16 வயதுல சப்பாணி மாதிரி சுத்துற கிண்டலா?
அமீனா ஆட்ட வரட்டா, கோழிய வரட்டா, நாய வரட்டல, என்னத்தானே வரட்டா? அமீனா ஓ வீட்டுக்கு வந்துட்டானா? நீதான் என் அட்ரஸ் கொடுத்தியா? ஆமா ஐயா, எங்கெல்லாம் கண்ண வேண்டியோட அனுப்பிச்சா உன்ன துண்டோட அனுப்பிச்சிருக்கா. நல்ல வேலை இதையும் உருவாம அப்படியே விட்டான். சும்மா இருந்த என்ன கட்சி ஆரம்பிக்க வச்சு என் காசெல்லாம் கரைய வச்சுட்டானே. இதுக்கெல்லாம் காரணம் யார்? அந்த கணபதி. அழகு அழகு, உன் முதுகுல ஒரு மச்சம் இருக்குது. அதிர்ஷ்ட தேவரையே உன்ன வந்து அணைச்சுக்க போறா. அப்படியெல்லாம் என்ன ரேக்கி விட்டு ஒரு பொண்ணு கிட்ட மாட்ட விட்டானே, அவன் யாரு? அந்த கண்பட். உங்களை எங்கயோ கொண்டு போய் நிறுத்துறேன், உங்களை எங்கயோ கொண்டு போய் நிறுத்துறேன்னு கடைசியில் இந்த முச்சத்தில கொண்டாந்து நிறுத்திட்டானே. இதுக்கெல்லாம் காரணம் யார்? இது என்னது? அந்த கணபதி. அந்த கண்பட் என் கண்ணில பட்டா அவனை கண்ணாலிய பட்டுன்னு சுட்டு அவனை பழிக்கு பழி வாங்கணும். கணபதி எங்க இருக்க? கணபதியை தேடிட்டு இருக்கீங்க? ஆமா, அவர் உங்களுக்கு தெரியுமா? இந்த நெத்தியில பட்டை போட்டு அவர் தானே? ஆமா, அவர் நெத்தியில பட்ட போட்டு பாரு. இங்க மூணு பேருக்கு மொட்டை போட்டு விட்டாரையா? எங்க இருக்காண்டாளு? கற்பக விநாயகர் கோயில் தெருல இருக்காரு. கற்பக விநாயகர் கோயில் தெரு, வாங்க போகலாம். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? சொன்ன வீடு இதுதான். கணபதி எங்க இருக்க? வாய வெளிய, உன்னை பழிக்கு பழி வாங்க விட மாட்டோம். நமக்கு பயந்துட்டு ரூம்ல ஒளிஞ்சிட்டு இருப்பான். வாங்க ரூம், வாங்க போகலாம். மேனகா, மேனகாவா? ஒருத்தி குழந்தையோட வந்து என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கான்னு சொன்னேனே, அவதாயா இவ? யாரோ குத்தியால கத்திட்டாங்க, குத்தியால கத்திட்டாங்க ஐயா. ஏயா பயத்துல உளர்ற? நான் கரெக்டா சொல்றேன், கத்திட்டாயா குத்தியால? கத்திட்டாயா குத்தியால? ரெண்டு பேரும் உளர்றீங்க. நான் சரியா சொல்றேன் பாரு, சித்தியால குத்திட்டான், சித்தியால குத்திட்டான். நாங்க பரவாயில்ல போல இருக்க, சித்தியிலையும் குத்தல, பெரியம்மாவிலையும் குத்தல, கத்தியால குத்திட்டாயா? கத்தியால குத்திட்டாயா? ஆமாயா, கத்தியால குத்திட்டாங்க. கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? கைரேக கத்தியில பட்ட போதியா? கொண்டாயா? சரிதானே, கைரேக படக்கூடாது. இந்த ரத்தம் என்ன குரூப்? ரொம்ப முக்கியம். ஐயோ, போலீஸ் வருது. கத்தியில வேற நம்மளோட கைரேக இருக்கு. இங்க நின்னா நம்மள கொலகாரம் சொல்லிருவாங்க. வாங்க ஓடிடலாம். முன்னாடி பக்கம் போனா அவங்க வருவாங்க, பிடிச்சுக்குவாங்க. பின்னாடி பக்கம் போய் நீங்க மூணு பேரும் இங்க வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். போலீஸ் எங்களை கொலகாரம் நினைச்சு தடுத்துட்டு வராங்க. ஆமா, கொலவெறியோட போனீங்க, இப்ப கொலப்பாளியோட வந்து நிக்கிறீங்க. உண்மைதான் கணபதி, உன்னை கொலை பண்ணணுங்கிற ஆத்திரத்தோட தான் அந்த வீட்டுக்குள்ளேயே போனோம். கொலை பண்ற அளவுக்கு நான் என்னப்பா தப்பு பண்ணின? பிசினஸ்ல யாரையாவது பார்ட்னரா சேர்த்துக்கிட்டு லாபம் தரமாட்டேன்னு ஏமாத்தினேனா? செஞ்ச சத்தியத்தை மீறி எழுதின பத்திரத்தை கிழிச்சு போட்டேனா? இல்ல மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை பிடிச்சாலஞ்சேனா? மஞ்சளரைத்து பணிவிடை செய்தீர்களா? மாமனா மச்சானா, நான் எதுக்கு உங்களை காப்பாத்தணும்? கணபதி, அன்னைக்கு புள்ளியார் கோயில் ஐயர் பங்கு கேட்டு வந்தப்போ நாங்க தெரியாதனமா கட்டபொம்மன் வசனம் பேசிட்டோம். எந்த கட்டபொம்மன்? சிவாஜி கட்டபொம்மன். இந்த கட்டத்துல அதை ஞாபகப்படுத்தி குத்தி கொடையறீங்க. இந்த ஜென்மத்துல தப்பு பண்ணா அடுத்த ஜென்மத்துல தண்டனைங்கிறது அந்த காலம். ஆனா காலம் இப்ப ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கு இல்லையா? தப்பு கட்ட வண்டியில வந்தா தண்டனை ஏரோப்ளேன்ல வருது. கணபதி, இனிமே யாருக்கிட்டையும் தெனாவிட்டா பேச மாட்டோம். தெனாவிட்டா என்ன? எல்லாரும் சொல்றாங்களே, நானும் சொல்லி வச்சேன். கணபதி, நீதான் எங்களை போலீஸ்ல இருந்து தெனாவிட்டா காப்பாத்தணும். இது நாள் வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டு இருந்த நீங்க எப்ப நீதான் காப்பாத்தணும்னு எங்கிட்ட வந்துட்டீங்களோ, உங்களை நான் கைவிட மாட்டேன். கண்டிப்பா தெனவுட்டா காப்பாத்துவேன். நீங்களுமா? எல்லாரும் சொல்ற தெனவுட்ட தான் நானும் சொன்னேன். அதுக்கு ஒரு வழி இருக்கு, அதுக்கு நீங்க மூணு பேரும் ஒத்துமையா சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும். எங்களை பார்த்தா ஒத்துமைய பத்தி சொல்றீங்க? எங்களை மாதிரி ஒற்றுமையான பார்ட்னர்ஸ் இந்த உலகத்திலேயே கிடையாது. பார்த்தேனே,
இப்படி பட்டம் போட்டுக்கிட்டு இருந்த பிள்ளையார இப்படி பட்டநாம சாத்துற போதே உங்க ஒத்துமையை நான் பார்த்தேன். ரொம்ப சாயாதீங்க, கவுந்துருவீங்க. நான் சொல்றபடி செஞ்சா போதும். என்ன செய்யணும்னு சொல்லுங்க. எங்க பார்ட்னர்ஸுக்காக நான் எதை வேணாலும் செய்ய தயாரா இருக்கிறேன். அப்படியா? வாங்க பார்ட்னர், வாங்க. கணபதி, போலீஸ் கிட்ட எங்களை காப்பாத்தினீங்க. நாங்க மூணு பேரும் இப்படியே ரயில் ஏறி ஊருக்கு போயிடுறோம். டிக்கெட் அதெல்லாம் அவரே எடுத்து கொடுப்பாரு. இத பாருங்க, இப்ப உங்க மூணு பேரையும் போலீஸ் பிடிச்சிட்டா மூணு பேரும் ஜெயிலுக்கு போயிடும். அதுக்கு பதிலா உங்க மூணு பேர்ல யாராவது ஒருத்தர் கொலைப்படி ஏத்துக்கிட்டா அவர் மட்டும் ஜெயிலுக்கு போனா போதும், மத்த ரெண்டு பேரும் ரயில் ஏறி ஊருக்கு போயிடலாம். இப்ப உங்க மூணு பேர்ல யாரு ஜெயிலுக்கு போக போறீங்க, யாரு ரயிலுக்கு போக போறீங்க? ரயிலா ஜெயிலா? ஜெயிலா ரயிலா? ரயிலா ஜெயிலா? ஜெயிலா ரயிலா? யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வாங்க. சாமி, இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டு நாம ரயிலுக்கு போயிட முடியுதான்? யாரையாவது ஒருத்தனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டு நம்ம ரயில் ஏறிட வேண்டியதுதான். பேசாம பொன்னப்பனை ஜெயிலுக்கு அமிச்சிட்டு நானும் சிவப்பு செட்டையும் ரயில் ஏறிட்டா? பார்ட்னர், பார்ட்னர், நான் முன்ன பின்ன ஜெயிலுக்கு போனது இல்ல, அதனால நான் ரயிலுக்கு போயிடுறேன். நீங்க ஜெயிலுக்கு போயிடுங்களேன். ஓடா பார்ட்னர், விளையாடாதீங்க. உலகு பார்ட்னர், உலகு பார்ட்னர், என் பொண்ணுக்கு இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அதுக்கு ஒரு குழந்தை பிறந்த, அந்த பேர குழந்தைய மடியில போட்டு கொஞ்சம் பாக்க வேணாம். நீங்க பெரிய அரசியல்வாதி, நீங்க ஜெயிலுக்கு போறதா நியாயம்? தியாகியின் பட்டம் கிடைக்கும், பின்னாடி பென்ஷன் கிடைக்கும், நீங்க போங்க. பார்ட்னர், பார்ட்னர், கமாஷ் பண்ணாதீங்க. உங்களுக்காக ஒரே ஒரு பொண்ணு இருக்கு, அதுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரே ஒரு பையன் இருக்கான், அவன் குரல்ல பேச மாட்டான், அடுத்தவங்க குரல்லயே பேசுவான். அவனுக்கு கொஞ்சம் நட்டு லூசு. அவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து ட்ரீட்மெண்ட் பார்க்க வேணாமா? அவன் தேர மாட்டானே, அது எனக்கு நல்லா தெரியும். பார்ட்னர், பார்ட்னர், நீங்க ஜெயிலுக்கு போங்க. அங்க அச்சு சோறும் அவுன்சு குழம்பும் கொடுக்குறாங்களா, புதுசா புண்ணாக்கு வேற போடுறாங்களா, நல்லா தின்னுங்க. என்ன விளையாடுறீங்களா? உங்க பசங்களாவது வளர்ந்து எரும மாடு மாதிரி ஆயிட்டானுங்க. நான் பெற்றது ஒரே ஒரு குழந்தை, அதுவும் டவுட்ல இருந்து இப்பதான் கிளியர் ஆச்சு. அந்த சிசுவை நான் வளர்த்து ஆளாக்க வேணாமா? பார்ட்னர், பார்ட்னர், நீங்க ஏன் குழந்தைய வளர்க்கறீங்க? அனாத குழந்தைகளை போறதுதான் அரசாங்கத்துல தொட்டில் வச்சிருக்காங்களே, அதுல போட வேண்டியதானே? பார்ட்னர், குழந்தைக்கு தொட்டில் கிடைக்கும், பொண்டாட்டிக்கு கட்டில் கிடைக்குமா? எனக்கு ஆபரேஷனே நடக்கல, நான் ஆம்பளைங்கறத இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். புது கட்டிலுக்கு ஆர்டர் கொடுத்துட்டேன். என்னடா ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க? மரியாதையா ரெண்டு பேர்ல ஒரு ஆள் ஜெயிலுக்கு போயிருங்க, இல்ல ஆள் வச்சு அடிப்பேன். நீ ஆள் வச்சுதான் அடிப்பேன். ஜெயிலா ஜெயிலா ஜெயிலா, ஒருத்தர ரெண்டு பேர் அடிக்காதீங்க, மூணு பேர் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சீங்க. இந்த மாதிரி ஒத்துமையா அடிச்சுக்கிற பார்ட்னர்ஸ் என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்ல. பின்ன என்னங்க பார்ட்னர்ஸ்னா? சொத்தை கொடுக்கலாம், சுகத்தை கொடுக்கலாம், உயிரை கொடுக்க முடியுமா? அப்படின்னா உலகத்திலேயே எல்லாத்தையும் விட முக்கியம் உயிர் தான்ங்கறீங்க? உயிர் இல்லைன்னா மனுஷனே இல்லீங்களே. ஆமாங்க, உயிர் போச்சுன்னா வெறும் கட்டா தானே. சாமி இருந்தா காமி, சாமி இருந்தா காமின்னு சொன்னீங்களே, அந்த உயிர் தாங்க சாமி. உங்க உடம்புல நாடி நரம்புல ஜீவனா இருக்காருங்க சாமி. ஐயா ஐயா, நீங்க சொன்ன சொன்ன தகவலை போலீஸ்கிட்ட சொல்லிட்டேன், அவங்க உண்மையான கொலைகாரன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்படியா? ஆமா, அங்க பாருங்க. யார் இந்த ஆளு? ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்து உனக்கு பிறந்ததா நாடகம் ஆடினாலே அவளுடைய புருஷன். எல்லாம் உங்க குடும்ப கொலை பண்ணாயா? ஆமா, இவன் அவளை கொலை பண்ணா சொல்றேன். புருஷன் நான் ஜெயில இருந்தப்போ வேற ஒருத்தனோட கள்ள தொடர்பு வச்சுக்கிட்டு குழந்தை வேற பெற்றிருக்கிய, உனக்கு என்ன திமிர் இருக்கும்? சொன்ன கேளியா, நீ ஜெயிலுக்கு போகும்போது நான் ரெண்டு மாசம் கர்ப்பமா இருந்த, உன் எதிரிங்களால ஆபத்து வந்துடுமோன்னுதான் நான் பாதுகாப்புக்காக அழகப்ப வீட்டுக்கு போன. யாருகிட்ட கதை விடுற? என்னங்க அவசரப்பட்டு கொலை பண்ணிட்டீங்க? கொலை செஞ்சது நான் இல்லடா, அந்த கிழவன் அழகப்பன். என்ன சொல்றீங்க? நான் சொல்றபடி செய். இதுதாங்க நடந்தது. நல்ல வேளை கணபதி நீ மட்டும் இல்ல, போலீஸ் எங்களை உள்ள தள்ளிருப்பாங்க. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க கணபதி. இத பாருங்க, நீங்க ஆரம்பத்துல ஏமாளியா இருந்ததும் தப்பு, பின்னாடி மத்தவங்களை ஏமாத்துறதும் தப்பு. இனிமேலாவது திருந்தி நல்லபடியா வாழுங்க. போயிட்டு வரேன். வாழ்க கணபதி. என்னது?
நான் கைகில வாக்கத்திலேருந்து பட்டணத்துக்கு போகலான்னு வந்தேன். இங்க இருக்கிற பசங்க எல்லாம் என் பணத்தை புடிங்கிட்டானுங்க. இன்னும் கொஞ்சம் பணம் தான் இருக்கு, இத வச்சு வியாபாரம் பண்ணலாம்னு இருக்கிறேன். பாட்டாரம் ஆக்கிக்கிறேன். நீ இன்னும் லாபத்துல பங்கு தர்றதா இந்த பத்திரத்துல எழுதி இருக்கு. நான் கை நாட்டு போட்டுட்டேன், நீ ஒரு கை நாட்டு போடு. கை நாட்டு ஓட்டல. ஏ பிள்ளையாரப்பா, நீ ஒத்துட்டாலும் சரி ஒத்துக்கலனாலும் சரி, நீ தான் என் பார்ட்னர். லாபத்துல உனக்கு பங்கு தர்றேன், புரிஞ்சுக்கியா? இத வச்சுக்க பத்தா பத்தபா. இவனை பார்த்தா நல்லவனா தெரியுது, கண்டிப்பா இவன் லாபத்துல பங்கு தருவான். கொடுத்தா என்ன கொடுக்கல என்ன, ஏமாத்துறது மனுஷனோட உரிமை, காப்பாத்துறது கடவுளோட கடமை. யார் தானி? உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக நான் வந்திருக்கிறேன். எங்க அப்பா பேரு பரமசிவம், என் பேரு கணபதி. மனிதன் மாறிவிட்டான், கடவுள் மாறவில்லை.